அன்பானவர்களே, பிள்ளைகள் நம்முடைய கைகளில் கர்த்தர் தருகிற சுதந்திரமாக இருக்கிறது. கர்த்தர் ஒரு பெரிய ஒரு சுதந்திரமாக பிள்ளைகளை குடும்பங்களிலே தருகின்றார். உங்களுக்கு தெரியும், ஆதாமை கர்த்தர் படைத்த நோக்கத்தை குறித்து மல்கியா 3:15 சொல்லும் பொழுது, அவரிடத்தில் ஆவி பரிபூர்ணமாய் இருந்ததே, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார் என்று ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது. அவர் தேவனிடத்தில் ஆவி பரிபூர்ணமாய் இருந்தது. ஒரு வார்த்தை சொன்ன பொழுது மிருகங்கள், பறவைகள், மரம், செடி, கொடிகள் எல்லாம் உண்டாயின. அதே போல இன்னொரு வார்த்தை சொன்னால் போதும், மனுஷர்கள் உண்டாகி விடுவார்கள். ஆனால் அவ்வளவு வல்லமை இருந்தும் அவர் ஏன் ஒரு மனுஷனை படைத்தார்? அந்த வசனத்திலே பதில் வருகிறது, தேவ பக்தி உள்ள சந்ததியை பெரும்படிக்கு தானே. அல்லேலூயா. அப்போ மரஞ்செடி கொடிகள், மிருகஜீவன்கள், பறவைகள் அதெல்லாம் வேறு. ஆனால் மனுஷன் என்பவன் அவனிடத்திலிருந்து ஒரு தெய்வ பக்தி உள்ள சந்ததியை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தேவனால் உருவாக்கப்பட்டவன். ஆமென். அதனாலதான் ஒரு மனிதன், அந்த ஒருவனுக்கு ஒரு மனுஷி, அந்த ரெண்டு பேரையும் கணவன் மனைவியாய் இணைத்தார். ஒருவனுக்கு ஒருத்தி, ஒருத்திக்கு ஒருவன். இதெல்லாம் தேவனுடைய மாறாத பிரமாணங்கள். இந்த கடைசி காலத்திலே பிசாசு எல்லாவற்றையும் குழப்பி மிக அக்கிரமத்தை நடப்பித்து கொண்டிருக்கிறான். அப்போ அந்த ஒரு கணவன் ஒரு மனைவி, அவர்களுக்கு ஆண்டவர் பிள்ளைகளை கொடுத்து அந்த கணவன் மனைவி அந்த பிள்ளைகள் அந்த குடும்பத்தோடு தேவன் இடைப்பட்டு அவர்களை தேவனுடைய வழியிலே, தேவ பக்தியின் வழியிலே உருவாக்க வேண்டும். அப்படியே குடும்பங்களில் உருவாகி 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 தலைமுறை தலைமுறையாய் தேவ பக்தி உள்ள ஒரு சந்ததி பூமியை நிரப்ப வேண்டும். அதுதான் ஆண்டவருடைய திட்டம். அப்போ அந்த திட்டத்தில் தான் ஆண்டவர் அப்படி செய்தார். இன்றைக்கும் அதுதான் அவருடைய நோக்கம். ஆனால் அந்த சரித்திரம் பெரியது. நோவா காலத்திலே வந்த ஜலப்பிரளயம், அப்புறம் ஆண்டவர் நோவாவை தெரிந்து கொண்டது, அவனுடைய மகன் சாமின் வழியாக வந்தது. அடுத்தது ஆபிரகாமை தெரிந்து கொண்டது. ஆபிரகாமுடைய வழியாக வந்து மோசே காலத்திலே இஸ்ரவேலர்கள் நியாயப்பிரமாணம் பெற்று அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை. அதுக்கு பிறகு இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பி ஒரு கிறிஸ்துவின் சந்ததியை உருவாக்கி இன்றைக்கு நம்ம எல்லாம் அந்த கிறிஸ்துவின் சந்ததியில் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. எனவே அந்த ஆதாமில் தொடங்கின நோக்கம்தான் இன்னைக்கும் ஆண்டவருக்கு இருக்கு. ஒரு கிறிஸ்துவுக்குள்ளான குடும்பம், ஆவிக்குரிய குடும்பம், அந்த பெற்றோர் தங்களுக்கு ஆண்டவர் தரக்கூடிய பிள்ளையை கர்த்தருக்கு ஏற்ற பக்தியில் வளர்த்த வேண்டும், தேவனுக்கு உகந்தவர்களாய் வளர்த்த வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஸோ நம்முடைய கைகளில் பிள்ளைகள் இருப்பது மிகுந்த மகிழ்ச்சி. பாகோட் சபையில் நிறைய குட்டி பிள்ளைகள் இருக்கிறது ரொம்ப சந்தோஷம். ஒரு பிள்ளை இதில் தொங்கிட்டு இருந்தது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பார்க்க மகிழ்ச்சியாக இருக்குது, குட்டி குட்டி பிள்ளைகள் நிறைய இருக்குது. இன்னும் கொஞ்சம் வருஷங்கள் போகும்போது இவரெல்லாம் பெரிய ஆளாகிடுவார்கள், வாலிபர்கள் ஆகிடுவார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இந்த குட்டி பிள்ளைகளை எல்லாம் ஆண்டவுடைய வழியிலே தேவ பக்திக்கு ஏதுவானவர்களாக வளர்த்துகிற ஒரு பெரிய பொறுப்பை பெற்றோர்களுக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. பிள்ளைகளை ஆண்டவர்கிட்ட கேட்டு வாங்குகிறோம். புத்திர பாக்கியத்தை ஆண்டவர் தருகிறார். ஒருவேளை யாராவது புத்திர பாக்கியம் இல்லாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் கவலைப்படக்கூடாது, தொடர்ந்து விசுவாசத்தோடு ஜெபிக்கணும். ஈசாக்கு ரெபெக்காளுக்காக ஜெபித்த பொழுது அவள் பிள்ளை பெறும்படி ஆண்டவர் அனுக்கிரகம் செய்தார். அல்லேலூயா. அதனால் புருஷன்மாரும் மனைவியை கம்ப்ளைண்ட் சொல்ல, மனைவி புருஷனை கம்ப்ளைண்ட் சொல்ல அந்த மாதிரி போகக்கூடாது. ரெண்டு பேரும் ஒருமனப்பட்டு ஆண்டவரே தாரும்னு கேட்டால் கர்த்தர் கட்டாயம் தருவார். ஆமேன். புத்திர பாக்கியத்தை பெற்றவர்கள் கண்டிப்பாக, நீங்கள் ஒரு திட்டம் போட்டு இந்த பிள்ளையை அப்படி ஆக்கிடணும் இப்படி ஆக்கிடணும் அப்படியெல்லாம் நினைக்கிறதுக்கு பதில், ஆண்டவரிடத்தில் கர்த்தாவே என்ன செய்யணும், எப்படி வளர்க்கணும் என்ன, அதை நம்ம கேட்கும் பொழுது அது ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். மனோவா குடும்பம் அவர்கள் கேட்டார்கள், ஆண்டவரே நீங்கள் பிள்ளையை தரும் பொழுது அதை எப்படி வளர்த்த வேண்டும், எப்படி நடத்த வேண்டும், அது ரொம்ப முக்கியம். ஆகவே கர்த்தருக்கேற்ற விதமாக வளர்த்த தீர்மானியுங்கள். இப்போமே சிலருக்கு கற்பனைகள் இருக்கும், எப்படியாவது ஒரு இன்ஜினியர் ஆக்கிடணும். ஏன்னா பக்கத்து வீட்டில் ஒருத்தன் இன்ஜினியர் ஆகிட்டான், அதனால் நம்ம எப்படியாவது ஆக்கிடணும். நம்ம குடும்பத்தில் ஒரு டாக்டரே இதுவரை இல்லை, அதனால் எப்படியாவது என் பிள்ளைய ஒரு டாக்டர் ஆக்கணும். இப்படிலாம் பல மனுஷர்களுக்கு பல சிந்தனைகள் வருவது இயற்கை தான்.
ஆனால் தேவன் என்ன வச்சிருக்கார்? தேவன் அந்த பிள்ளைய டாக்டராக நினச்சிருக்காரா, இன்ஜினியராக நினச்சிருக்காரா, இல்லை பாஸ்டராக நினச்சிருக்காரா, மிஷினரியாக நினச்சிருக்காரா, இல்லை வேற எதுவும் நினச்சிருக்காரா? அதுதான் நமக்கு முக்கியம். அந்த தேவ சித்தம், தேவ நோக்கம், தேவ திட்டம், இவைகளை நம்ம முக்கியப்படுத்தி நம்ம உள்ளத்தில் அந்த நோக்கத்தோடு ஜெபித்து பிள்ளைகளை வளர்த்தணும்னா கர்த்தர் நிச்சயமாய் கிருபை செய்வார். அல்லேலூயா. ஏன்னா நிறைய பிள்ளைகளை பார்த்தா ஊழியத்துக்கு வராங்க, ஊழிய சம்பந்தமான படிப்பே கிடையாது. என்ன படிச்சிருக்கேன்னு கேட்டால் நல்லா படிச்சிருக்கு, ஆனால் பார்த்தா அந்த படித்த படிப்புக்கும் இந்த ஊழியத்துக்கும் எந்த ஒரு சின்ன தொடர்பு கூட இல்லை. அப்போ பார்த்தா ஒரு 3 வருஷம் 5 வருஷம் வேஸ்ட்டு தானே ஆக்கியிருக்கு. ஏன்னா ஒரு வெளிப்பாடு இல்லையே. என்ன சீக்கிரமாக ஆண்டவர் ஒரு வெளிப்பாடு கொடுத்துருந்தாருனா, வாலிபத்தில் வெளிப்பாடு கொடுத்தா அந்த படிப்புக்கு வந்திருப்பாங்களே. ஒருவேளை இறையியல் படிக்காவிட்டாலும், கிளியரான அழைப்பு இல்லாவிட்டாலும், அவங்க அதுக்கேற்ற ஒரு படிப்பையாவது படித்து வந்திருப்பாங்களே அப்படி நான் பல வேளை நினைக்கிறது உண்டு. அதனால் அன்பானவர்களே, சிறு வயதிலிருந்தே அப்படி ஜபிப்போம். பிள்ளைகளுக்கு அட்மிஷன் காரியங்கள்லாம் வரும்பொழுது நமக்கு தெரியும், அடுத்த ஜூன் மாதம் பிள்ளைக்கு அட்மிஷன் வருதுன்னு. அப்போ அந்த ஜூன் 1ஆம் தேதி ஜபம் தொடங்கக்கூடாது, அதுக்கு முன்னாடியே ஜபிக்கணும். அல்லேலூயா. பிள்ளைகளுக்கு அடுத்த வேலை வாய்ப்பு, இப்போ பிள்ளை படித்து முடிக்க போகிறாப்புல இனி அடுத்த வேலை வாய்ப்பு தேடணும், அப்பவுமே ஜபிக்கணும். முதல்ல நம்ம ஜபிக்கும்போது ஈஸியாக இருக்கும். ஏன்னா பல ஜப தூபங்களை மேலே அனுப்பிட்டோம்னா அந்த டைமில் அந்த கிரியை நடக்கிறது ரொம்ப அழகாக இருக்கும். அல்லேலூயா. கடைசி நேரத்தில் முட்டி முட்டி இருக்கிறத விட முன்கூட்டியே ஜபிக்கிற பழக்கம். பிள்ளை கல்யாண வயசு நமக்கு தெரியும், அப்போ எத்தனையோ வருஷங்கள் அதுக்கு இருக்குது. அப்போ முன்னே ஜபிக்க ஆரம்பித்து ஜபித்து ஜபித்து வரும்பொழுது கர்த்தர் அதையும் செய்வார். சில வேளை கொஞ்சம் தாமதானாலும் பயப்படாதீங்க. பிள்ளைகளுடைய விவாகத்துக்காக தயவுசெய்து அவசரப்படாதீங்க. பல இடங்கள் அவசரப்படுறத பார்த்தா சங்கடமாக இருக்குது. உலகம் மோசமானது, ரொம்ப ஏமாற்றுகள் எல்லாம் இருக்குது. ஆனபடினாலே அந்த விஷயத்தில் யாரும் என்ன செய்யக்கூடாது, அவசரப்படக்கூடாது. ஜபத்தில் வைத்து கர்த்தருக்கு காத்திருந்து கர்த்தருடைய நடத்துதல், அதுதான் நமக்கு முக்கியம். அல்லேலூயா. இப்படி குடும்பத்தின் ஒவ்வொரு காரியங்களிலும் கர்த்தரை தேடுங்கள், கர்த்தரை காத்திருங்கள், வசனத்தின் வழி செய்யுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைய தினத்திலே நாம் ஒரு குழந்தையை பிரதிஷ்டை செய்ய போகிறோம். பெற்றோர் தயவாய் இங்கே கொண்டு வாருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரதர் சுபாஷ், சகோதரி ஹெல்பாவுக்கு ஆண்டவர் கொடுத்த 2வது குழந்தையை சபை நடுவே பிரதிஷ்டை பண்ணுகிறோம். பாருங்க, நம்ம சபைக்கு முன்னாடி கூட்டு வந்து பிரதிஷ்டை பண்ணுறதுன்னு சொன்னால் அந்த குழந்தையை கர்த்தருக்கு கையில் கொடுக்குறோம், கர்த்தருக்காக வளர்த்துவேன்னு பிரதிஷ்டை பண்ணுகிறோம். அந்த பிரதிஷ்டையை பெற்றோர்கள் எப்பொழுதும் கவனத்தில் கொள்வீர்களாக. ஸ்தோத்திரம். வாங்க. Praise the Lord. Hallelujah. Stotram, Stotram, Stotram. Pida Kumaran Parisutavi Namathil Unakku Jeresia Perlin Endru Per Vaithu Unnai Aashirvadikkiren. Katharthame Unnai Aashirvadithu Unnai Paadhagaakka Kadavar. Katharthame Thammudaiya Thirumugathai Unmel Prasannamaakki Unakku Kirubaiya Kattalaiyida Kadavar. Katharthame Thammudaiya Thirumugathai Unmel Prakashikka Panni Unakku Samadhanam Kattalaiyida Kadavar. அன்புள்ள பிதாவே, இந்த குழந்தைய தேவன் ஆசீர்வதியும், கல்வாரி இரத்தத்தை விசுவாசத்தினால் பிள்ளையுடைய ஆவி ஆத்மா சரீரம் முழுவதிலும் பூசுகிறோம். ஆண்டவரே, சிறு வயதிலிருந்தே சரீர வளர்ச்சி சுகபலன் ஆரோக்கியம் தாரும். ஆவிக்குரிய அனுபவங்களில் காலாகாலங்களில் வளர்ந்து நல்ல சாட்சியாக எழும்ப உதவி செய்யும். மனதிலே, உள்ளத்திலே, சிந்தையிலே, உணர்ச்சியிலே ஆண்டவரே ஏற்ற நிலைகளிலே வளர்ந்து வர உதவி செய்வீராக. எல்லா ஆசீர்வாதத்தோடு ஆசீர்வதித்து வருங்காலத்தில் சபைக்கும் சமுதாயத்துக்கு ஒரு ஆசீர்வாத பாத்திரமாக எழுப்புங்கப்பா. உங்கள் நோக்கம் அந்த பிள்ளையின் வாழ்விலே நிறைவேற வேண்டும். எப்பொழுதும் உமக்கு சாட்சியான பிள்ளையாக இருக்க வேண்டும். ஆசீர்வதிப்பீராக. கர்த்தருடைய வல்லமை உள்ள கரத்தில் தருகிறோம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். Praise the Lord. Hallelujah. பிதாவே, இந்த பெற்றோருக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. உன்னுடைய பிள்ளைகளை குடும்பமாக்கி 2 பிள்ளைகளை தந்து நீர் ஆசீர்வதிக்கிறதற்காய் நன்றி. இந்த 2 பிள்ளைகள் மேல் இருக்கிற நோக்கம், இந்த குடும்பத்தின் பெற்றோர் மூலமாக
வருங்காலங்களில் நேர்த்தியாய் நிறைவேற வழி நடத்தும். பிசாசின் கிரியைகள், மனுஷருடைய சூழ்ச்சிகள், மாம்சீக கிரியைகள், உலகத்துண்ட வஞ்சகங்கள் எல்லாவற்றுக்கும் விலக்கி இந்த முழு குடும்பத்தை உமக்குள் பாதுகாத்து ஆசீர்வதித்து நடத்துவீராக. கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். அப்படியே மூத்த மகளையும் ஆசீர்வதியும். தேவ கிருபை உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். ஓகே, இந்த குடும்பத்தை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. சபையின் ஒவ்வொரு குடும்பங்கள் மேல் கர்த்தர் கிருபை வைப்பாராக. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலே யாக்கோபின் குடும்பத்திற்கு கர்த்தர் செய்த மூன்று முக்கிய காரியங்களை நாம் தியானித்து நமது வாழ்வுக்கு, நம்முடைய குடும்பங்களுக்கு பிரயோஜனமாக அதை எடுத்துக்கொள்ளப் போகின்றோம். ஆதியாகம புஸ்தகம் 28வது அதிகாரத்திலே முதல் விசை, தேவனாகிய கர்த்தர் யாக்கோபை சந்தித்த அந்த சொப்பனத்தின் மூலமாக சந்தித்த நிகழ்ச்சி எழுதப்பட்டிருக்கிறது. அதிலே மூன்று வசனங்களை நான் வாசிக்கிறேன், தயவாய் கவனியுங்கள். 13, 14, 15 ஆகிய வசனங்கள். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். நீ மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்களெல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வரப்பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். அல்லேலூயா. தேவன் அன்றைக்கு யாக்கோபுக்கு மூன்று முக்கியமான விஷயங்களை சொன்னார். ஒரு தேசத்தை தருவேன் அல்லது பூமியை தருவேன் என்று சொன்னார். இரண்டாவது, சந்ததியை தருவேன் என்று சொன்னார். மூன்றாவது, திரும்பி வரப்பண்ணுவேன் என்று சொன்னார். மூன்று முக்கிய காரியங்களை அன்றைக்கு யாக்கோபுக்கு வாக்குத்தத்தமாக தேவன் கொடுத்தார். அந்த மூன்று காரியங்களையும் அப்படியே நிறைவேற்றினார். அல்லேலூயா. யோசுவா காலத்தின் முடிவில் அவர் சொல்லும் பொழுது, யோசுவா 21:45 படிக்கிறோம், கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லியிருந்த நல் வார்த்தைகளிலெல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேறிற்று. அல்லேலூயா. தேவன் வாய் திறந்து சொன்ன ஒரு வார்த்தையும் ஒரு பொழுதும் தவறி போகிறது இல்லை. அவர் தமது வார்த்தையை தரையிலே விழ ஒட்டுகிறது இல்லை. அல்லேலூயா. அவர் சொன்னபடியே செய்து முடிக்கிற சர்வ வல்லமை உள்ள தேவன், சொன்ன வாக்கின்படி செய்து முடிக்கிற உண்மை உள்ள கர்த்தர். அல்லேலூயா. இந்த மகாபெரிய தேவனைத்தான் நாமும் பின்பற்றுகின்றோம். நாம் குடும்பமாக இந்த தேவனைத்தான் ஆராதிக்கின்றோம். இவருக்கு பின் சென்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். சந்தோஷத்தோடு ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஆமென். ஸ்தோத்திரம். இந்த யாக்கோபின் தேவன் இன்றும் ஜீவிக்கிறார். அன்று செய்தது போல இன்று நமக்கும் செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆமென். யாக்கோபோடு அவர் பேசினதும், அவர் அவன் குடும்பத்துக்கு செய்ததுமான காரியங்கள் ஒரு பெரிய ஒரு நோக்கம், ஒரு பெரிய திட்டம். அந்த திட்டம் இன்னைக்கு வரைக்கும் உலகத்துல நடந்து கொண்டே இருக்கிறது. இன்னைக்கும் யாக்கோபு பேர்லே ஒரு நாடு இருக்கு, மக்கள் இருக்காங்க, எல்லாமே நடந்து கொண்டிருக்கிறது. இது தேவனுடைய ஒரு பெரிய ஒரு திட்டம். அதனால் அது வேத புஸ்தகத்தில் நமக்கு எழுதி தரப்பட்டிருக்கும் போது அது நமக்கும் தேவை என்றுதான் ஆண்டவர் எழுதி தந்திருக்கிறார். ஆமென். சோ நம்ம குடும்பங்கள் ஒருவேளை அந்த ஒரு பெரிய திட்டத்தில் இல்லை, ஆனால் இன்னொரு மகிமையான திட்டத்துக்குள் தான் தேவன் நம்மை வைத்திருக்கிறார். ஆமென். யாக்கோபுக்கு ஒரு திட்டம், நமக்கு இன்னொரு திட்டமா இருக்கலாம். ஆனால் பாருங்கள், நம்முடைய குடும்பம் எப்படி வாழணும், நம்முடைய குடும்பம் எப்படி முன் செல்லணும், நம்முடைய குடும்பம் எவைகளை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும், இதெல்லாம் தேவன் திட்டம் பண்ணித்தான் உங்களை கணவன் மனைவியாய் இணைத்திருக்கிறார். உங்களுக்கு பிள்ளைகளை தந்து இன்னைக்கு பெற்றோர் பிள்ளைகளாய் மாற்றி இருக்கிறார். உங்களுக்கு பிள்ளைகளின் மேல் பிள்ளைகளை தந்து சகோதரங்களை வீட்டுக்குள்ளே உருவாக்கி இருக்கிறார். அல்லேலூயா. எப்பவுமே குடும்ப உறவிலே இந்த மூன்று உறவுகள் மிக முக்கியமான உறவுகள். கணவன் மனைவி உறவு, அடுத்து பாருங்க ஒரு பிள்ளை பிறந்த உடனே பெற்றோர் பிள்ளைகள் உறவு,
ரெண்டாவது பிள்ளை பிறந்த உடனே சகோதர உறவுன்னு அந்த ரெண்டு பிள்ளைகளுக்குள்ள ஒரு புதிய உறவு வந்துடுது. இந்த மூன்று உறவும் தான் எந்த குடும்பத்திலையும் இருக்கும். ஆகவே இந்த மூன்று உறவுகளும் ஆசீர்வதிக்கப்படும் பொழுது அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. ஆகவே தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு அன்று தேவன் யாக்கோபு கொடுத்த ஆசீர்வாதத்தை என்ன விதத்தில் நமக்கு எப்படி தருகிறார் என்பதை குறித்து நாம் சிந்தித்து ஜெபிக்க போகிறோம். முதலாவதாக பூமியை தருவேன் என்று சொன்னார். என்ன பூமி? நீ படுத்திருக்கிற இந்த பூமியை தருவேன் என்று சொன்னார். அல்லேலூயா. இவர் வந்து வீட்டிலிருந்து புறப்பட்டு ஒரு நாள் பயணம் செய்து அன்னைக்கு இருட்டின உடனே அங்கே படுத்துக்கொண்டார். அப்போ இவர் ரொம்ப தூரம் போயிடல, பக்கத்தில் தான் ஒரு நாள் பயண தூரத்தில் வந்து படுத்திருக்கிறார். நிச்சயமாக அது ஆபிரகாமுக்கு தேவன் வாக்கு பண்ணின இடம்தான். அல்லேலூயா. ஏன்னா இவருடைய தாத்தா ஆபிரகாம் அந்த நாட்களிலே அங்கெல்லாம் சுற்றி நடந்தார், நடந்து நடந்து சுதந்தரித்தார். அப்புறம் இவருடைய தகப்பன் ஈசாக்கு அந்த இடத்திலே வாழ்ந்து அவரும் கேராருக்கெல்லாம் போனாலும் கானானிலே செட்டில் ஆகிவிட்டார். இப்போ இவரும் கானானிலே அந்த ஆண்டவர் வாக்கு பண்ணின இடத்துல தான் அந்த வீடு, அந்த குடும்பம், அங்கிருந்து தான் இவர் புறப்பட்டு பதான் ஆராமுக்கு நேராய் பயணம் புறப்பட்டிருக்கிறார். அப்பொழுதுதான் இந்த தேவ தரிசனம் சொப்பனம் அவருக்கு கிடைக்கிறது. ஸோ அந்த நீ படுத்திருக்கிற பூமின்னு சொல்லும் பொழுது அந்த பூமி ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணப்பட்ட பூமி. அல்லேலூயா. இவனுடைய தகப்பனாகிய ஈசாக்கின் வாயினாலே இவனுக்கு யாக்கோபுக்கு அருளப்பட்ட பூமி. அல்லேலூயா. நியாயமா ஏசாவுக்கு போயிருக்கணும், உங்களுக்கு சம்பவம் தெரியும். ஏசா ஆண்டவர் தெரிந்து கொள்ளல, யாக்கோபத்தான் அந்த விஷயத்தில் ஆண்டவர் தெரிந்து கொண்டார். எனவே அழகாக அது யாக்கோபுக்கு வந்தது. ஸோ அந்த ஆசீர்வாதம், இதுக்கு மேல சிரேஷ்டபுத்திர அவகாசம் வந்து இருக்கிறது. ரெண்டு மடங்கை மூத்தவனுக்கு கொடுக்கணும், அதையும் இவன் வாங்கி இருக்கிறான். இப்படி எல்லாம் இவனுக்கு சொந்தம். இவன் இப்பொழுது அந்த எல்கைக்குள் தான் படுத்து கிடக்கிறான். கர்த்தர் சொல்லுகிறார், மகனே, உன் முற்பிதாக்களுக்கு வாக்கு கொடுத்த அந்த பூமி நான் உனக்கு சொந்தமாக தருவேன். அல்லேலூயா. நீ இதெல்லாம் இழந்து நம்ம தூர தேசத்துக்கு புறப்பட்டுட்டோமே, இனி எல்லாம் போச்சே என்று தான் நீ நினைக்கிற இன்னைக்கு. ஆனா அன்றைக்கு கர்த்தர் வந்து சொல்றாரு, இல்லப்பா, இதை உனக்கு நான் தருவேன். அல்லேலூயா. அந்த யாக்கோபின் மனநிலை, எல்லாம் கிடைச்சது, எல்லாம் போச்சுது, இனி நமக்கு எங்கேயா போய் பிழைப்பை தேட வேண்டியதுதான், மாமா வீடு நேரம் போவோம் என்று தான் அவன் போகிறான். அவனுக்கு இது கிடைக்கும் என்கிற எந்த நம்பிக்கையும் இருக்க வாய்ப்பே கிடையாது. ஒரு சிந்தனை கூட இருந்திருக்குமான்னு எனக்கு சந்தேகம். ஆனா கர்த்தர் அன்று இரவு அழகா வந்து சொல்றார், மகனே, இது உனக்கு தான். அல்லேலூயா. உங்க அப்பா வாயிலிருந்து சொல்லப்பட்ட உனக்கு தான்ப்பா, என் வாயினால உன் தாத்தா ஆபிரகாம் காலத்திலிருந்தே சொல்லி கொண்டிருக்கிறனே, இது உனக்கு தான். அல்லேலூயா. ஆகவே தேவ பிள்ளைகளே, ஒருவேளை உங்களுக்கு தேவன் தந்த தீர்க்க தரிசனங்கள், சில வாக்கு தத்தங்கள், அது இன்றைக்கு நிறைவேறாமல் காணப்படலாம். அதற்கு நேர் எதிரான காரியம் நடந்து கொண்டிருக்கலாம். யாக்கோபுக்கு அப்படித்தானே நடந்துச்சு. இன்னைக்கு காலையில வரைக்கும் அப்படி நினைக்கவே இல்லையே, எனக்கு தான், நான் இங்கே தான் இருக்க போறேன் என்று அவன் நினைச்சிருந்த பொழுது திடீரென்று புறப்பட வேண்டியதாயிற்று. அப்போ இது எதிரான ஒரு செயல் நடக்கிறது. ஆனால் தேவன் சொல்லுகிறா, இல்லை, உனக்கு காலம் இருக்கிறது, இது உனக்கு தான். அல்லேலூயா. உண்மையில் 20 ஆண்டுகள் தாண்டி அவன் இங்கே தான் வந்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அமேன். எனவே தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு சிலவர்களும் நினைச்சு கொண்டிருக்கலாம், எங்க அம்மா விசுவாசி, எங்க தாத்தா விசுவாசி, அன்னைக்கே இப்படிலாம் சொல்லி ஜோமனிக்கிட்டு இருந்தாங்க, இப்படி கர்த்தர் தரிசனம் கொடுத்தாரு சொன்னாங்க, வாக்குத்தத்தம் பேசினார்னு சொன்னாங்க, இப்போ வரைக்கும் எங்களுக்கு ஒன்றும் கிடைக்கலையே, அப்படி சில வேளை நீங்கள் நினைக்கலாம். ஆனாலும் கர்த்தர் பேசியிருந்தாருன்னா அதை கண்டிப்பா செய்வார். ஆமென். நீங்கள் இப்ப இருக்கிற சூழ்நிலையை பார்த்து அந்த வாக்குத்தத்தை நினைக்க கூடாது. வாக்குத்தத்தத்தை சொன்னவரை வச்சுதான் நினைக்கணும். ஆமென். ஆபிரகாம் சாராளுக்கு பிள்ளை இல்லை. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு நான் கடற்கரை மணலை போல, பூமியின் தூளை போல, வானத்து நட்சத்திரங்களை போல தருவேங்கிறாரு. இத அவங்க வயசை வச்சு நினைச்சா விசுவாசிக்க முடியுமா? முடியாது. அவர் சரீர நிலைமைகளை வச்சு நினைச்சா விசுவாசிக்க முடியுமா? முடியாது. ஆனா அவர்கள் அதுக்கெல்லாம் மேல சொன்னவர் யார்? அல்லேலூயா. என் சரி, எங்க ரெண்டு பேரும் சரீரம் செத்து போயிட்டு, ஒரு குழந்தை கூட இனி பிறக்கிறதுக்கு எந்த சான்ஸும் இல்லை, வயசாகி போச்சு, ஒண்ணுமே இல்லை, இத்தனை வருஷம் செய்யாததா இனி நடக்க போகுது.
அப்படி இந்த இதுக்குள்ளோடி பார்க்கும்போது நம்ம விசுவாசிக்க முடியாது. ஆனா சொன்னவர் மூலம் ஊடாக, யார் சொன்னா? அவர் மூலம். அவர் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல் பேர் சொல்லி அழைக்கிறவர். அல்லேலூயா. அவர் சரீரம் செத்தவள் என்று சொன்ன ஒருத்தியாலே ஜாதியை புறப்பட பண்ணினவர். ஆமென். அந்த கண்ணோட்டத்தில் தான் பார்க்கணும். அதனால இன்றைக்கு நீங்கள் சில வேளை உங்களுக்கு ஆண்டவர் பேசின வார்த்தைகள் உங்களுக்கு தெளிவா ஆண்டவர் உணர்த்தி தந்தது, அது இன்றைக்கு காலங்கள் தாண்டும் பொழுது நீங்களே நினைக்கிறீங்க, இனி நடக்குமா, இனி நடக்குமா, இனி நடக்குமா? ஏன்னா மாம்ச கண்ணோட்டத்தில் பார்க்கிறோம். இன்றைக்கு சொன்னவர் செய்வார். அவர் சொன்னதை ஒரு நாளும் தரையில விட்டதில்லை. இஸ்ரவேல் குடும்பத்துக்காக எந்த நல்வார்த்தையை சொன்னாரோ அதை அத்தனையும் நிறைவேற்றினவர். அல்லேலூயா. எனவே திரும்ப ஒரு ரிவைவ் பண்ணிக்கிடுங்க. ஆண்டவர் சொன்ன வார்த்தையை திரும்பவும் நீங்க என்ன செய்யுங்க, விட்டுறாமல் பிடியுங்கள். சில வேளை சில வார்த்தை வெளியே சொல்லி ஜோம் பண்ண முடியாது, சிரிப்பாங்க, இது என்ன பைத்தியகாரத்தை நம்ம ஜோம் பண்ணாப்புல அப்படின்னு சொல்லி. சரி, நீங்களா ஜோம் பண்ணுங்க. ஆமேன். வெளியே சொல்லாட்டாலும் பரவாயில்ல, உள்ளுக்கு வச்சு நீங்களாவது என்ன பண்ணிக்கிட்டு இருங்க, அதை கேட்டுக்கொண்டே இருங்க. மொத்தம் அது ஏன் கேட்கறோன்னே நமக்கு தெரியாது சில வேளை. ஆனா கேளுங்க, கர்த்தர் ஒரு காரியம் பண்ண போறாரு. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு அந்த விசுவாசம் வருது? ஆமேன். நிச்சயமா. அடுத்தது பாருங்க, நீ படுத்து கிடக்கிற பூமியை உனக்கு சொந்தமாக தருவேன். நீ நல்ல உழுது, நீ விதை போட்டியில்லப்பா, அந்த பூமியை உனக்கு தாரேன் அப்படி சொல்லல. நீ நல்ல பிரயாசப்பட்டல்லா, அந்த பூமியை உனக்கு தாரேன்னு சொல்லல. நீ ஆகப்பாடே என்னால முடியாதுன்னு படுத்துட்டா பாத்தியா, அந்த பூமியை உனக்கு தருவேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பெரிய இவர் ஏதோ செஞ்சுட்டு அதுக்கு ஒரு பலன் போல உனக்கு தருவேன் அப்படி ஆண்டவர் சொல்லல. நீயே மொத்தம் கொலாப்ஸ் ஆயாச்சு, முடியாது, மனசும் தளர்ந்தாச்சு காலையிலே, இப்ப நடந்து நடந்து இனி நடக்கவும் முடியாது, இருள் சூழ்ந்துட்டு எல்லாமே முடிஞ்சு போச்சு, இப்ப இனி படுக்கத்தான் வேணும். அப்படியே நீ படுத்துட்ட, நம்பிக்கையே இழந்து போச்சு, எதிர்பார்ப்பே நஷ்டப்பட்டு போச்சு, உனக்கு முடியல, ஒரு அடி கூட இனி உன்னால எடுத்து வைக்க முடியல, டயர்டாயிட்ட, இருட்டி போச்சு அப்படி சொல்லி எனக்கு முடியாதுன்னு படுத்துட்டியப்பா, அதை உனக்கு சொந்தமாக்கி தருவேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அதான் ஆச்சரியமான தேவன். நம்முடைய பலவீனம், நம்முடைய சோர்வுகள், நம்முடைய தளர்வுகள், தள்ளாட்டங்கள், தடுமாற்றங்கள் எல்லாம் அறிந்திருக்கிற கர்த்தர் அவர். ஆமேன். நம்முடைய பலவீனங்களை குறித்து அறியக்கூடாத பிரதான ஆசாரியர் அல்ல, எல்லாவற்றையும் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல பிரதான ஆசாரியன் இயேசு. ஆமேன். அல்லேலூயா. நீங்க எதுல தளர்ந்து போயிருக்கிறீங்க, அதே உங்க ஸ்ட்ராங் பாயிண்டா கர்த்தர் மாற்ற வல்லவராயிருக்கிறார். ஆமென். ஜெபித்து ஜெபித்து போராடுனேன், இப்ப மொத்தமா போச்சு, விட்டாச்சு, என்ன வேற ஒரு காரியம் நடந்து போச்சு, அப்ப மொத்தமா தளர்ந்து படுத்தாச்சு, உள்ளத்திலே சோர்ந்து படுத்தாச்சு. சில உண்மையிலே போய் படுத்து விடுவார்கள். அப்படி கிடந்தாலும் கர்த்தர் சொன்னது நடக்கும், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கு வெற்றியா மாற்ற போறாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே தேவ பிள்ளைகளே, சில வேளை என்னால் முடியாது, எனக்கு சில வேளை நம்ம சொல்லுவோம், எனக்கு நீ வேண்டாம் ஆண்டவரேன்னு சொல்லக்கூடிய சந்தர்ப்பங்கள் உண்டு. எனக்கு இனி முடியாது ஆண்டவரே, வேண்டாம். மோசே சொன்னான்ல, 40 வயசுல மோசே அப்படி துடிச்சிட்டு நின்னா, எப்படா என்னடா செய்யலான்னு சொல்லி, அப்ப கர்த்தர் கண்டுகிடவே இல்லை. கடைசியில 80 வயசுல இவர் தளர்ந்து படுத்தாச்சு மொத்தத்துல, இனி வாழ்க்கையை முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி அப்ப கூடுறார், வா உனைய பார்வோன்ட்டு அனுப்ப போறேன். இவன் சொல்லலாம், வேண்டாம் ஐயா, ஆளை விடுங்க ஐயா, போதும் ஐயா, போதும் ஐயா, விட்டுருங்க ஐயா, வேண்டாம் ஐயா. விட்டாரா? விடல. 40ல இருந்து 80ல இருந்து அடுத்தொரு 40 கூட்டி கொடுக்கிறாரு. ஹல்லேலூயா. கர்த்தர் ஆச்சரியமானவர். இன்றைக்கு நாம் தேவ பிள்ளைகள் அந்த கர்த்தருடைய வார்த்தையை எந்த அளவுக்கு விசுவாசிக்கிறோம் அந்த அளவுக்கு சுதந்திரிக்க போகிறோம். அல்லேலூயா. ஆனா மனுஷனுடைய பலவீனத்தை அவர் அறிந்திருக்கிறார், அதனாலதான் நம்முடைய பலவீனத்தில் அவருடைய பலன் விளங்கும். ஆமென். ஆபிரகாமை விசுவாசிகளின் தகப்பன் கர்த்தர் சொல்ல, என் சிநேகிதனாகிய ஆபிரகாம், தீர்க்கதரிசி என்றெல்லாம் மேன்மை அவனுக்கு இருக்கு. அவ்வளவு விசுவாசத்தில் வல்லவனா இருந்தவன், ரோமர்ல சொல்லி இருக்கவன், விசுவாசத்தில் வல்லவனானா. ஆனா அவனுக்கும் சில பலவீனம் இருந்துச்சு. என்ன பண்ணா, ஒரு நாள் திடீர்னு ஜோம் பண்ற, ஆண்டவரே இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணக்காரனா இருக்கிறான், இவனை ஆசீர்வதியம். அந்த ஜபத்துக்கு அர்த்தம் என்னன்னா,
ஆண்டவரே, இந்த இருந்த நட்சத்திரம் மணல் அந்த தூள் அதெல்லாம் சொல்லிட்டு இருக்க எல்லாம் சரிதான், இனி ஒன்றும் நடக்காது, பேசாம என் வேலைக்காரனை ஆசீர்வதித்து அவன் மூலம் என் குடும்பம் என்ன செய்யட்டு, கட்டப்படட்டு, அதாக்கும் அதுக்கு காரியம். பாண்டவர் சொன்ன, அப்படி இல்லை, நான் உனக்கு தருவேன். அல்லேலூயா. எப்பா நான் தூளுன்னு சொன்னாலும் நீ அதை நம்பணும், மணல்னு சொல்லுவதை நீ நம்பணும், நட்சத்திரம்னு சொல்லுவதை நீ என்ன செய்யணும், நம்பணும். எல்லாம் அப்படியே நடக்கும், நீ ஜபத்தை மாத்தாத என்று சொல்லி அவனுக்கு சொன்னார். அப்படி கொஞ்ச நாள் கூட ஓடிச்சு, அப்புறம் தான் இடையில ஆகார் வந்தா, இஸ்மவேல் வந்தாச்சு. இப்படி போகும்போது திரும்ப ஆண்டவர் ஒரு நாள் அவன் சொல்றாரு, உனக்கு நான் குமாரனை தருவேன், வாக்குத்தத்த பிள்ளைய தருவேன் எல்லாம். இவன் அவர்கிட்ட சொல்றான், எல்லாம் கேட்டுக்கிட்டு சொல்லுவான், சரி இருக்கட்டு, இந்த இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக. நீங்க அதை வாஸ்து பார்த்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கு, இவ்வளவு நேரம் அவர் கத்து கத்துன்னு கத்தி சொன்ன மாதிரி இவன்கிட்ட உன தருவேன்னு சொல்ல, இவர் எல்லாம் கேட்டுட்டு முடிவில் சொல்லுவான், இந்த இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பான். அது அர்த்தம் என்ன, நீர் சொல்லிட்டே இருக்கிறது, ஒன்றும் நடக்கல. இப்போ இது என் பிள்ளைதானே, ஒரு பக்கம் பார்த்தா சாராளுக்கு பிறக்கலன்னு தான் உண்டு, இது ஆசீர்வதி. அப்போ அவர் சொல்ல, இவனை ஜபத்தை கேட்டு இவனையும் ஆசீர்வதிப்பேன், ஆனால் இவன் அந்த நோக்கத்துக்கு வரமாட்டான். அல்ல இல்லையா, நான் உனக்கு சொன்னது வேற, அதை நான் செய்வேன் திட்டமா சொன்னார், அதுபடியே கொடுத்தார். அல்லேலூயா. சோ நாமும் கூட இந்த பெரிய ஆபிரகாமே சில வேளை தடுமாறி இருக்கிறார், கொஞ்சம் தள்ளாட்டம் வந்திருக்கு, எலியாசரை முன்னிறுத்துறாரு, இஸ்மவேல முன்னிறுத்துறாரு, சாராள் கடைசியில சிரிச்சிட்டாப்புல. எல்லாம் நடந்தாலும் கர்த்தர் கோபப்படல, கர்த்தர் கைவிடல, அவர் சொன்ன வார்த்தையை செய்தருளினார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். இதே மாதிரிதான் சில வேளை கர்த்தர் உங்களோடு பேசி இருக்கிற வார்த்தைகள், உங்களுக்கு தந்த வார்த்தைகள், விவாகமான புதுசுல உங்களுக்கு தந்தது, நீங்க நல்லா உபவாசத்து ஜெபித்த நாட்களிலே உங்களுக்கு தந்தது, அபிஷேகம் பெற்ற பொழுது உங்களுக்கு தந்த வார்த்தைகள், சில வார்த்தைகள் அப்படியே அடிக்கடி ஞாபகத்துக்கு வருது, ஆனா இன்னும் வாழ்க்கையில் அது செயலாகல. ஆனாலும் கட்டாயம் கர்த்தர் செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமேன். ஒருவேளை இடையில கொஞ்சம் விசுவாசத்துல பலவீனப்பட்டு உங்க ஜெபத்தை நீங்க மாத்தி இருக்கலாம், உங்க சிந்தனையை மாத்தி இருக்கலாம், இதெல்லாம் நடக்குமான்னு மோசையை போல வேண்டாம் வேண்டாம்னு சொல்லக்கூடிய சிச்சுவேஷன்லும் ஒருவேளை இருக்கலாம். அப்படி இருந்தாலும் எல்லாம் புரிந்து கொள்ளக்கூடிய தெய்வம் அவர். அல்லேலூயா. இன்றைக்கு அதனால் தான் ஒருவேளை உங்களில் சிலரோடு இந்த வார்த்தையை கர்த்தர் சொல்லுகிறாரா இருக்கும், நீங்கள் எந்த வார்த்தையை கர்த்தர் அடிக்கடி உங்களுக்கு சொல்றாரோ அதை விசுவாசியுங்கள், அது நிச்சயமாய் நடக்கும். அல்லேலூயா. இங்கே சொல்லுகிறார், ஒரு தேசத்தை பூமியை உனக்கு தருவேன். இது என்ன பூமி, நமக்கு தெரியும், ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணின கானான் தேசம். அல்லேலூயா. கானான் தேசம் அதுதான், அந்த கானான் தேசத்தை உனக்கு தருவேன் சொல்றார். ஆனா இவர் போகிறது அந்த கானானை விட்டு இப்ப வெளியேறி போகிறார். சம்பவம் நேர கான்ட்ராஸ்டா இருக்கு, ஆனா கர்த்தர் சொல்றார், இந்த பூமியை உனக்கு தருவேன் என்று சொன்னார். இப்ப இவருடைய வாழ்க்கையில ஒரே ஒரு காரியம், இவர் கானானை சுதந்தரிக்கும்படி அழைக்கப்பட்டவர். திட்டமா கர்த்தர் பேசியாச்சு, நீ படுத்திருக்கிற இந்த பூமி தான் உனக்கு, ஆனா இதை சுதந்தரிக்கிறதுக்கு இவர் இப்ப நடந்து வேற எங்கேயோ போறார், பதான் அராம் என்கிற நாட்டுக்கு போறார். அங்க போய் 20 வருஷங்கள் உழைக்கிறார், அதுக்கு பிறகுதான் ஆண்டவர் இங்க கொண்டு வருகிறார். ஆனா வரும்பொழுது, இவர் இப்ப போகும்போது வெறுங்கையா போனாரு, வரும்பொழுது பெரிய ஆசீர்வாதத்தோடு திரும்பி வந்தார். அல்லேலூயா. நீ சுதந்தரிக்க போகிற கானானுக்காக நீ முதல்ல பக்குவம் அடையணும், அப்புறம் நீ சம்பாதிக்கணும். இந்த ரெண்டையும் செய்வதற்காக நீ உன்னுடைய சுதந்திர பூமி, உன்னுடைய வாக்குத்தத்த பூமி, ஆனா இதை விட்டு நான் வேற இடத்துக்கு ஒன்று கொண்டு போய் அங்க உனக்கு பயிற்சி அளிக்க போகிறேன், உன்னை நீ சம்பாதிக்க வைக்க போகிறேன். இப்படி ஒரு நோக்கத்துல தான் கர்த்தர் இவனை அங்கே கொண்டு சென்றார். ஆமேன். அப்போ பதானாராமில் சம்பாதிக்கணும், கானான்ல கொண்டு வந்து செட்டில் ஆகணும். இதுதான் யாக்கோபு குறித்த தேவனுடைய நோக்கம். பதானாராமில் போய் நீ கடினமா உழைக்க போற, சம்பாதிக்க போற, சம்பாத்தியம் மட்டுமல்ல பல பக்குவங்கள் உனக்கு அங்க கிடைக்க போகுது, உன்னை நான் உருவாக்க போறேன். எல்லாம் முடிச்சு அந்த சம்பாத்தியத்தோடு உன்னை இங்க கொண்டு வந்து நீ படுத்திருக்கிற இந்த இடத்திலே உன்னை ஸ்தாபிக்க போகிறேன். அல்லேலூயா. அப்போ நல்ல கவனிங்க, உழைக்கிறது பதானாராம், சம்பாதிக்கிறது பதானாராம், பயிற்சி பெறுவது பதானாராம், ஆனால் அது உனக்கு நிலையான பூமி அல்ல, அது உனக்கு வாக்குத்தத்தவும் அல்ல, அதை உனக்கு நான் தரவும் மாட்டேன், அது உனக்கு சுதந்திரமும் அல்ல, நீ உன்னை திரும்ப கொண்டு வந்து இந்த கானானில் உன்னை ஸ்தாபிப்பேன். அல்லேலூயா.
இதே மாதிரிதான் கர்த்தர் நம்மளுக்கும் சொல்லி இருக்கிறார். இந்த பூமியில கொஞ்ச காலம் நம்மளை வச்சிருக்கிறார். இது நம்முடைய பதானாரம். இதுல நீ உழைக்கணும், இதுல நீ இயேசுக்காக வாழணும், நிறைய பக்குவங்களை நீ பெறணும், நீ சம்பாதிச்சு பெருக்கணும். எல்லா சம்பாத்தியத்தையும் சேர்த்து கொண்டு வந்து பரம எருசலேம்ல குடியேறணும். அல்லேலூயா. உன்னுடைய சுதந்திரம் பரம எருசலேம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அந்த அதை கண்ணு வச்சுக்க. ஆனா அதுக்கு நீ போறதுக்கு, உன்னை தயார்படுத்துறதுக்கு, உன்னை ஆசீர்வாத பாத்திரமா மாத்துறதுக்கு எல்லாத்துக்கும் தான் இந்த பூமியில வச்சிருக்கிறார். ஒரு அல்லேலூயா. அப்போ இந்த விசுவாச பாதையிலே, ஆவிக்குரிய வாழ்விலே நாம செய்ய வேண்டியது, யாக்கோபு 20 வருஷம் கடினமாய் உழைத்தது போல பல சூழ்நிலைகள் மத்தியிலே, லாபானுடைய கையிலே சம்பள மாற்றங்கள், லாபானுடைய பிள்ளைகள் குமாரர்களுடைய முகத்தின் அந்த முக ரூப மாற்றங்கள், எத்தனை மாற்றங்கள், எத்தனை சூழ்நிலைகள், இது எல்லாவற்றிலும் இவன் பிரயாசம் அடைந்தான். அவன் மறுரூபம் அடைந்தான், ரொம்ப பக்குவம் அடைந்தான், ரொம்ப பக்குவம் அடைந்தான். எல்லாம் விளக்க போனா நமக்கு டைம் போதாது, நீங்க படிச்சு பாருங்க, ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இந்த யாக்கோபு எவ்வளவு பக்குவப்பட்டான். அவன் எப்படி டக்குன்னு அடிச்செடுக்கிறவனாக்கும், டக்குன்னு அடிச்செடுக்கிற ஸ்மார்ட் ஃபெல்லோவாக்கும். அண்ணனை எப்படி ஒரு பயிற்றம் கூழ எடுத்துட்டான் டக்குன்னு, அப்பாவை எப்படி ஒரு ஒரு ஆட்டுக்கறியில எடுத்துட்டாரு கரெக்டா, டக் டக்குன்னு. சிலருக்கு அது ஒரு இது ஸ்மார்ட்னஸ், பட்டன் எடுத்துருவாங்க, பட்டன் எடுத்துருவாங்க. அவனை கொண்டு போய் பொறுமை மேல பொறுக்க வச்சு, பொறுமை காக்க வச்சு, அப்புறம் அவன் ரொம்ப பக்குவம். ஆண்டவர் பதானாராமிலிருந்து போன்னு சொல்லும் பொழுதும் அவன் போய் கேட்பான், ஆண்டவர்கிட்ட போலாமா, யோசேப்பு திடீர்னு கூடுவான், நான் உயிரோடு இருக்கேன் அப்பா வாங்க, இவன் ஆவி உயிர்த்தது. இருந்தாலும் உடனே வண்டியை பார்த்தான், இருந்தாலும் ஓடி போய் வண்டியில் ஏறல, தேவன்கிட்ட போய் கேட்பான் போகலாமா. அவ்வளோ ஸ்மார்ட்டா கிடைச்ச டைம்ல டக்கு டக்குன்னு அடிச்செடுக்கிறவன் இல்லையா, பயங்கரமான ஸ்மார்ட் ஃபெல்லோ இல்லா. ஆனா கர்த்தர் அவருக்கு காத்திருக்க, அவட்ட கேட்டு வாழ பெரிய பக்குவத்தை அவனுக்கு வச்சார். அல்லேலூயா. சோ இதுக்கு தான் நமக்கு பூமியிலே உபத்திரவங்கள், பூமியிலே சோதனைகள், பலவித போராட்டங்கள், சில எதிர்ப்புகள், விரும்பத்தகாத சம்பவங்கள், சூழ்நிலைகள், எல்லாவற்றிலும் நம்மை நடத்தி 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 நம்முடைய ஆத்மாவை பிரகாசமாக்குகிறார். அல்லேலூயா. நம்முடைய சுபாவத்தை கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பதாக மாற்றி கொண்டிருக்கிறார். அதோடு கூட ஆண்டவர் அழகா சொன்னார், மத்தேயு 6:19-20 பூமியிலே வாசிப்பீங்களா? மத்தேயு 9:6-19-20 பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம், இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும், இங்கே திருடரும் கன்னமிட்டு திருடுவார்கள். பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள், அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை, அங்கே திருடர் கன்னமிட்டு திருடுகிறதும் இல்லை. அடுத்த வசனம், உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். ஸ்தோத்திரம். பூமியிலே வாழ்கிறோம், ஆனால் பரலோகமே நம்முடைய சுதந்திரம், பரம எருசலேம் பட்டணமே நம்முடைய சுதந்திரம். அந்த கவனம் இருக்கிறதுனால அங்க கொண்டு போறதுக்கு சம்பாதிக்கணும், இங்க வைக்கிறதுக்கு இல்ல. நம்ம எதுக்கு சம்பாதிக்கணுமா? கொஞ்சம் கவனிங்க, முக்கியமான காரியம் வரும்போது சில வேளை கவனம் திரும்பிடும். நீங்க கஷ்டப்பட்டு இந்த பூமியில பிரயாசப்படுறீங்களே, ஒரு பக்கம் பக்குவப்படுத்துறாரு, ஆயத்தப்படுத்துறாரு, இன்னொன்னு நீங்க சம்பாதிக்கிறீங்க. சம்பாதிக்கிறது எதுக்காக சம்பாதிக்கணுமா சொல்லுங்க? எதுக்காக சம்பாதிக்கணும்? பிள்ளைகளை படிக்க வைக்க, இன்னொரு வீடு கட்ட, புதிய ஒரு கார் வாங்க. இந்த கண்ணோட்டம் தான் பலருக்கு ஓடுது. இது ஒரு பக்கம் நடக்கட்டும், கத்தர் தாரதை வாங்கிக்கிடுங்க. ஆனா நம்ம மெயினா எங்க எதுக்காக சம்பாதிக்கணும் கொஞ்சம் வாய திறந்து சொல்லுங்க. பரலோகத்திலே பொக்கிஷம் சேர்க்க என்ன செய்யணும் சொல்லுங்க. ஆமா, அதனால விசுவாசிகள் உலகத்தார போல வெறும் உலகத்துக்காக பிரயாசப்பட்டு கொண்டிருக்க கூடாது. ஒரு நாள் ஆண்டவர் 24 மணி நேரம் நமக்கு தர்றார். இந்த 24 மணி நேரத்துல எவ்வளவு நேரம் பரலோகத்துல பொக்கிஷம் சேர்த்து வைக்க நீங்க பிரயாசப்படுறீங்க, எவ்வளவு நேரம் உலகத்துக்காக பிரயாசப்படுறீங்க கொஞ்சம் சிந்திங்க. இதை சிந்திக்காம நம்ம ஓடிக்கிட்டே இருந்து வெறும் ஞாயிற்றுக்கிழமை கொஞ்ச நேரம் சர்ச்சுக்கு வந்துட்டு ஒரு பைபிள் ஸ்டடியில வந்து ஒரு தலையை காட்டிட்டு ஒரு ஃபாஸ்டிங் ப்ரேயர், அதுவும் ஃபாஸ்டிங் ப்ரேயர்ல பிரச்சனை வந்தா தான் வருவார்கள் பலர். பிரச்சனை இல்லாட்டா நல்ல அவங்க ஓட்டம் தான் அது. பிரச்சனை இருந்தா உடனே உபவாசத்துக்கு போவோம். இப்படியெல்லாம் ஓடுகிறவர்கள்
உண்மையிலே தப்பா நினைக்க கூடாது. நீங்கள் உலகத்தார், நீங்கள் உன்னதத்துக்குரியவர்கள் அல்ல. என்ன இன்னைக்கு நம்ம உணரணும், நம்ம என்ன செய்கிறோம், நம்ம கையில எவ்வளவு சம்பளம் வருது, அந்த சம்பளத்துல எவ்வளவுதான் நம்ம இந்த பூமியிலே வாழ்ற வாழ்க்கைக்கா செலவு பண்றோம், எவ்வளவு சம்பளத்தை அங்க டெபாசிட் பண்றோம். பரலோகத்திலே பொக்கிஷத்தை சேர்த்து வையுங்கள். சிலது பேங்க்ல டெபாசிட் பண்றீங்க இல்லையா, அது மாதிரி எங்க டெபாசிட் பண்ணணும், சிலத பரலோகத்துல டெபாசிட் பண்ணணும். இங்க அங்கிருந்தே அங்க பொக்கிஷம் சேர்க்கணும், பொக்கிஷம் சேர்க்கணும். யாக்கோபுக்கு எல்லாம் சம்பாதிச்செல்லாம் கடைசியில சமந்து கொண்டு வந்தான் கானானுக்கு. ஆனா நமக்கு அப்படி இல்லை, நீ சமந்துட்டு வரான்டா அப்படி டக்குன்னு ஃப்ளை பண்ணி வந்துடலாம், எடுத்துக்கொள்ளப்படுதல்ல ஒரு இமைப்பொழுதுல நீ என்ன செஞ்சிடலாம், டக்குன்னு மேல வந்துடலாம். ஆனா முதல்ல எல்லாத்தையும் என்ன பண்ணிரு, அனுப்பி வச்சிரு. அல்லேலூயா. அப்படி நம்ம செய்யணும். இன்னைக்கு என்னுடைய கையில கிடைச்ச காசுல நான் எவ்வளவு பரலோகத்துக்கு அனுப்புனேன், எப்படி பரலோகத்துக்கு அனுப்ப முடியும், கர்த்தருக்கு செலுத்துகிற காணிக்கை பரலோகத்திலே கணக்கு வைக்கப்படுகிறது. அல்லேலூயா. ஏழை மக்கள், ஏழைகளுக்கு செய்யக்கூடிய எந்த ஒரு பொருள் உதவியோ, பண உதவியோ, சரீர பிரகாரமான உதவியோ, எல்லா கிரியைகளும் பரலோகத்திலே எழுதி வைக்கப்படுகிறது. அல்லேலூயா. நம்முடைய சகல நற்கிரியைகள் ஒரு நல்ல சாட்சியா வாழ்ந்தமா, அதுக்கு கூட ஆண்டவர் பலன் தருகிறவர். ஆமென். நம்முடைய வாயின் வார்த்தைகள் அவர் கவனிக்கிறார், அதற்கு ஆண்டவர் பலன் வச்சிருக்கிறார். நம்முடைய இதயத்தின் அந்தரங்கத்தை அவர் பார்க்கிறார், அந்த நல்ல சிந்தனைக்கு ஆண்டவர் நல்ல பலனை வைத்திருக்கிறார். நம்முடைய கிரியைகளுக்கு தகுந்த பலனை நான் என்னோடே கூட கொண்டு வர்றேன்னே சொல்லி இருக்கிறார் இல்லையா. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. அல்லேலூயா. ஆகவே அன்பானவர்களே, காலங்கள் கடந்து போகிறது, இயேசுவின் வருகை நெருங்கி வருகிறது. எனவே நாம் எவ்வளவு பிரயாசம் பரலோகத்துக்காக எடுக்கிறோம், எவ்வளவு பணத்தை பரலோகத்துக்காக செலவு பண்றோம், எவ்வளவு நேரத்தை பரலோகத்துக்காக செலவு பண்றோம், இதை கட்டாயம் சிந்திக்கணும். ஒவ்வொரு குடும்பங்களும் நீங்கள் இதற்கென்றே அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. இதற்கென்றே அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆத்மாதாய ஊழியத்து போறீங்களா, சுவிசேஷம் அறிவிக்க நீங்கள் செல்லுகிறீர்களா, மிஷனரி ஊழியத்துக்கான ஜபத்திலே நீங்கள் பங்கு பெறுகிறீர்களா, சபைக்கான ஜபங்களில் சபை ஊழியம் வளர வேண்டுமே என்ற ஜபத்திலே நீங்கள் முன்னிற்கிறீர்களா, சபையோட பணிவிடை ஊழியங்களில் உங்களுக்கு பங்குண்டா, எந்த காரியங்களில் பங்குண்டு யோசித்து பாருங்க. சும்மா வர்றேன், நான் சர்ச்சில் இருந்து பிரசங்கம் கேட்பேன், பாட்டு பாடுவேன், ஜோம் பண்ணுவேன், தேவ ஆசீர்வாதம் எனக்கு இறங்கும், அந்த ஆள் வீட்டு போயிடுவேன், பிறகு ஃபுல்லா எனக்கு உலகத்தோட தான் என்னுடைய காரியம், என் குடும்பம், என்னுடைய வாழ்க்கை. இப்படி போகாதிருங்கள். அல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு ஒரு பெரிய வாக்குத்தத்தம், நமக்கு அவர் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறது, நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்திருக்கிற வாக்குத்தத்தம். அல்லேலூயா. இப்பவுமே நீங்க உங்களை செக் பண்ணலாம், இதுக்கு முன்னாடி நான் பண்ண பிரசங்கத்துல நல்ல ஹாப்பியா இருந்திய, இப்போ இத சொல்லும் போது அந்த ஹாப்பினஸ்ஸை எனக்கு பார்க்க முடியல. நீங்க சிந்திச்சு பாருங்க, உங்களுக்கு எது அதிக சந்தோஷமா இருக்குது, பரலோகத்தை பற்றி நினைக்கும் பொழுது, அங்க போகணும்னு நினைக்கும் பொழுது, அங்க சேர்த்து வைக்கணும்னு நினைக்கும் பொழுது என் ஆத்மா சந்தோஷப்படுதா, அப்படின்னா நீங்க கரெக்டான பாதையில போயிட்டு இருக்கிறீங்க. ஆமேன். ஆமேன். இல்ல எனக்கு அதெல்லாம் ஒரு மாதிரி என்னமோ மாதிரி அந்நிய காரியத்தை பேசின மாதிரி இருக்கு, நம்ம காரியத்தை சொல்லுவாரா இல்லையா, அப்படி தோணுச்சுன்னா நீங்க அவுட் ஆஃப் லைன்ல போயிட்டு இருக்கிய, உங்க வழியை சரிப்படுத்தணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நாம் கர்த்தருக்கானவைகளை தேடும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம், அதுலதான் நம்முடைய உலக ஆசீர்வாதமும் இருக்கிறது. ஆண்டவர் அழகா சொன்னார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் சொல்லுங்க, அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆண்டவர் விசுவாசியுடைய ஆசீர்வாதத்தை அதோட சேர்த்து இணைச்சுதான் வச்சிருக்கிறார். சும்மா வந்து வேர்ல்ட்லி பிளஸிங்க அள்ளிட்டு போங்கன்னு சொல்லல, நீ முதல்ல தேவ ராஜ்யத்தை தேடு. என்னுடைய கிரியைகள், தேவ ராஜ்யத்தின் கிரியைகள் என்ன நடக்கும் இந்த பூமியில, தேவ ராஜ்யத்தினுடைய கிரியைகளை தேடு, தேவ ராஜ்யத்தை தேடு, அதோடைய நீதியை தேடு. அதோடைய நீதி தான் பைபிள்ல ஆண்டவர் தந்திருக்கிறாரு. அப்ப அதை தேடி அந்த ஆத்மீக வாழ்விலே எவ்வளவு வேகமா சந்தோஷமா முன் செல்றீங்களோ, அவ்வளவுத்துக்கு இந்த பூமியிலே உணவா, உறைவிடமா, உடையா,
வேற என்ன காரியம், புத்திர பாக்கியமா, வேலை வாய்ப்பா, பிள்ளைக்கு படிப்பா, எல்லாம் அவர் அருளி செய்ய வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நாம இதை தேடி போகாம அதை தேடி போகணும்னு கத்தர் எதிர்பார்க்கிறார். ஒரு அல்லேலூயா. கொஞ்சம் சத்தமா, முழு மனதோட ஆமென், ஸ்தோத்திரம். ஆகவே தேவ பிள்ளைகளே, இன்று உங்கள் கண்ணோட்டத்தை மாற்றிக்கொள்ளுங்க. அடிக்கடி பரலோகத்தின் நினைவு வரணும், இயேசுவின் வருகையை குறித்த நினைவு வரணும். அல்லேலூயா. அடிக்கடி ஸ்தோத்திரம் வாயில வரணும். எப்ப பார்த்தாலும் உலகத்துக்காக இயேசு, உலகத்துக்காக இயேசு என்கிற அந்த கோட்பாடு மாறணும். உன்னதத்துக்காக இயேசு. அல்லேலூயா. உன்னதத்துக்காக இயேசு என்கிற நிலையில நல்லா போகும் பொழுது உலகத்துல உங்களுக்கு என்ன வச்சிருக்காரோ ஒன்னும் குறையில்லாம தருவார். ஆமேன். இன்னொன்னு தெரியுமா, நமக்கு உலகத்தின் ஆசீர்வாதமானாலும் அது பரத்திலே உருவாக்கப்பட்டு ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அதையும் நீங்க புரிஞ்சுக்கணும். நீங்க தேவராஜ்யத்துக்கு அடுத்ததை தேடினாத்தான் உங்களுக்கு இவைகள் கூட கொடுக்கப்படும் சொன்னார். அடுத்து என்ன சொல்றாரு, உனக்கு ஒரு புத்திர பாக்கியம்னாலும் சரி, பொருளாதார ஆசீர்வாதம்னாலும் சரி, உலகத்துல உள்ள ஆசீர்வாதம், நன்மையான எந்த ஈவும், பூரணமான எந்த வரமும், பூரணமான எந்த வரம்னா ஸ்பிரிச்சுவல் பிளஸ்ஸிங், ஆவிக்குரிய ஆசீர்வாதம். நன்மையான எந்த ஈவும்னா என்னது, பூமிக்குரிய நன்மைகள். இந்த ரெண்டுமே விசுவாசிக்கு பரத்திலே உருவாக்கப்படுகிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த வார்த்தைகள் உள்ளே வருகிறதா, உள்ளே வருகிறதா? ஆமா. நீங்க எதுக்கு எடுத்தாலும் அங்கதான் பார்க்கணும். அங்க உருவாக்காம நம்ம ஒன்னும் இங்க பெற்றுக்கொள்ள முடியாது. அவர் உருவாக்காம நம்ம வேற எங்க இருந்து வாங்கி கொள்ள முடியாது. ஏன்னா நமக்கு ப்ரொடக்ஷனே அங்கதான் நடக்கு. அடுத்தது ஏற்ற வேளையில என்ன செய்வாரு, ரிலீஸ் பண்ணி விடுவார், ரிலீஸ் பண்ணி விடுவார். நமக்கு உருவாக்குனத அப்புறம் அந்த டைம் வரும்பொழுது, அவர் குறிப்பிட்ட வேளை வரும்பொழுது இறங்கி வர பண்ணுவார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். வீடு கட்டணும்னு ஆசைப்படுறீங்க, நல்ல ஆசை தான், ஆண்டவர் சொந்த வீடு தர்றது ஆண்டவர் லேசான காரியம். ஆனா எங்க நோக்கி பார்க்கணும், லோன் வாங்கலாமா? அவர் என்ன சொல்லாரு, இவர் என்ன செய்வாரு, இப்படி போகாம எங்க போங்க, அங்க பாருங்க, அப்பா எங்களுக்காக உருவாக்கி தாங்க. வேணா குடும்பமா ஒரு நாள் ஃபாஸ்டிங் போட்டு ஜோம் பண்ணுங்க, சொந்த இடத்த தாங்கப்பா, இடம் தந்தீங்க, சொந்த வீட்டை கட்டி தாங்கப்பா, எது வேணாலும் குடும்பமா ஒரு ஃபாஸ்டிங் போட்டு ஜோம் பண்ணி பாருங்க, அங்க உருவாக்குவார். ஹல்லேலூயா. உருவாக்கி இறங்கி வர பண்ணுவார். ஆமென். அதுபோல இன்னொரு வசனமும் சேர்த்து சொல்லிடுறேன், எனக்கு சப்ஜெக்ட் இல்லாட்டாலும் இதை சொல்லணும்னு தோணுது. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருப்பாயாக. அங்கேயும் பாருங்க, நம்முடைய ஆவிக்குரிய இந்த ஆத்மீ ஆத்மாவுடைய வாழ்க்கை, அதை இணைச்சுதான் இதுல சொல்ற. நீ எந்த அளவுக்கு ஆத்மீகத்துல வளர்றியோ, ஆவிக்குரிய விஷயத்துல மேன்மை அடையிறியோ, அந்த அளவுக்கு நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருப்பாய். அல்லேலூயா. அப்ப இந்த மூன்று வசனங்களும் நம்ம பார்க்கிறோம், ஒரு விசுவாசியுடைய உலக ஆசீர்வாதம் உன்னதத்தின் ஆசீர்வாதத்தோடு அட்டாச்சா தான் இருக்குது. அல்லேலூயா. ஒரு விசுவாசி, ஒரு தேவ பிள்ள உன்னதத்தை நினைக்காம, உன்னதத்தின் காரியத்துக்கா பிரயாசப்படாம, வெறும் உலகத்தின் காரியத்துக்காக இயேசு இயேசுன்னு சொல்லி, உலகத்துக்காக பரிசுத்தாவி, உலகத்துக்காக உபவாச ஜபம், இப்படி போனா நீங்கள் உலகத்தார், நீங்கள் உன்னதத்துக்குரியவர்கள் அல்ல. அல்லேலூயா. இன்றைக்கு நமக்கு மாற்றம் வேணும், ஒரு உறுதிப்பாடு நமக்கு வேணும். முதலிடம் இயேசுவுக்கு கொடுப்போம். சரி, இப்படியாக நாம் பரம கானானை நம்முடைய கண் முன்னே வைக்க வேண்டும். ஹல்லேலூயா. எப்பவும் இந்த உலகத்துல பெருசாகணும்னு நினைக்க கூடாது. உலகத்துல ஆண்டவர் வச்சிருக்கிறத அனுபவிப்போம், வேண்டியதை கேட்போம், தருவார். இது வந்து ரெண்டாவது வச்சுக்கிடுங்க. முதல்ல நான் அந்த ராஜ்யத்தை சுதந்திரிக்கணும், அந்த மோட்ச பட்டணத்தை அடையணும், இதுல தான் நாம் அதிக குறியா இருக்கணும். அல்லேலூயா. மனோகரமாய கானான் தேசமே, மனோகரமாய கானான் தேசமே, அதே என் கழியாதோர் அவகாசமே, அதே என்ன கழியாதோர் அவகாசமே, என் சங்கடங்கள் சகலமும் தீர்ந்து போய் சங்கார தூதன்
என்னை கடந்து போய் என் சங்கடங்கள் சகலமும் தீர்ந்து போய் சம்ஹார தூத என்னை கடந்து போய் மனோகரமாய கானான் தேசமே மனோகரமாய கானான் தேசமே அது என்னை கழியாதோர் அவகாசமே அது என்னை கழியாதோ அவகாசமே மனோகரமாய கானான் பாடும் பொழுது பரலோக சந்தோஷம் நம்மை நிரப்பட்டோம் மனோகரமாய கானான் தேசமே மனோகரமாய கானான் தேசமே அது என்னை கழியாதோ அவகாசமே அது என்னை கழியாதோ அவகாசமே கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம் ஹல்லேலூயா 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 ஆமென் 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 பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட் எப்பொழுதும் அந்த தேசத்துக்காக அவளோடு காத்திருப்போம் ஆமென் ஸ்தோத்திரம் இரண்டாவது இவருக்கு சொல்லப்பட்டது சந்ததி சந்ததியை குறித்த ஆசீர்வாதம் இவருக்கு சொல்லப்பட்டது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உன் சந்ததி பூமியில் தூளை போல் இருக்கும் நீ மேற்கேயும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரம்புவாய் உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் அல்லேலூயா கர்த்தர் யாக்கோபுக்கு சொன்ன இரண்டாவது வாக்கு ஒரு சந்ததியை தருவேன் இதெல்லாம் இவருக்கு புதுசல்ல ஆபிரகாமுக்கு சொன்னது தான் இவர் மூலமா செய்ய போகிறார் அதனால இவருக்கு அதை திரும்ப உறுதிப்படுத்தி கொடுக்கிறார் ஆமென் சந்ததி கர்த்தர் எப்பொழுதுமே சந்ததியில் குறியா இருக்கிறார் ஏன்னா அந்த பூமி ஆண்டவர் உண்டாக்குனதே மனுஷனுக்காக எந்த மனுஷனுக்காக இந்த பூமியிலிருந்து உருவாகி பரலோகத்தை சுதந்திரிக்க போகிற மனுஷனுக்காக அல்லேலூயா கர்த்தருடைய ராஜ்யத்தை நிரப்ப போகிற ஒரு கூட்டம் மனுஷர்கள் அது ஆண்டவருக்கு வேணும்னு சொல்லி தான் இந்த பூமியில வந்து மனுஷனை உருவாக்கினார் அந்த பெரிய மனுக்குலம் என்கிற திட்டத்துல தான் நாம் இந்த தலைமுறையில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நாமும் அந்த தேவ நோக்கத்தை புரிந்து வாழணும் ஸோ இந்த சந்ததி இன்னைக்கு புதிய பாட்டு வார்த்தையில சொல்லணும் கிறிஸ்துவின் சந்ததி அல்லேலூயா நம்ம ஆவிக்குரிய சந்ததின்னு சொல்றோம் நம்ம விசுவாச சந்ததி எல்லா பேரும் நமக்கு பொருந்தது பரிசுத்த சந்ததி எல்லாமே நமக்கு பொருந்தும் இந்த சந்ததி இதுதான் கர்த்தர் இன்றைக்கு வைத்திருக்கிற இரண்டாவது காரியம் அப்போ நம்மிடத்தில் பிறந்து வளருகிற பிள்ளைகள் இந்த சந்ததியாய் எழும்பணுமே என்கிற ஒரு பெரிய கரிசனை நம்முடைய உள்ளங்களில் உண்டாயிருக்கட்டும் அல்லேலூயா பல வேளைகளில் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பு கொடுக்கணும் நல்ல வாழ்க்கை கொடுக்கணும் நல்ல வீடு கட்டி வைக்கணும் அதை செய்யணும் இதை செய்யணும் எல்லாம் பிரயாசப்படுகிறோம் ஆனால் என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்று கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் வேறொன்றும் எனக்கு இல்லை என்று மூன்று யோவானில் சொல்லப்பட்டிருக்குல்ல அந்த சந்தோஷம் நமக்குள்ள வேணும் அல்லேலூயா பிள்ளைகளுக்கு உலகத்தை சேர்த்து வைப்பது என்பது அல்ல அது ரெண்டாவது சேர்த்து வைங்க அதே வேளையில் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை பெற்றோர் செய்யும் பொழுது இதை மட்டும் செய்துட்டு போறதுக்கு நம்மளை கர்த்தர் அழைக்கல அந்த பிள்ளைகளை சத்தியத்தில் நடத்தணும் அல்லேலூயா சின்ன பிள்ளைகளே நல்லா அபிஷேகம் பெற்றுக்கிறாங்க நல்லா அந்நிய பாஷை பேசுறாங்க விபிஎஸ்ல எல்லாம் அநேக பிள்ளைகள் நல்லா அபிஷேகம் பெற்று அந்நிய பாஷைகள்லாம் பேசுறாங்க ஆனால் தொடர்ந்து அவங்கள அதில் நடத்தணும் நம்ம குடும்ப ஜபத்தில் கொஞ்சம் நேரம் கொடுக்கணும் குடும்ப ஜபம் பண்ணும்போது எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் நேரம் ரெண்டு மூணு பேர் ஆவியை பெற்றவங்க இருந்தீங்கனாலே அந்நிய பாஷை பேசுங்க கொஞ்சம் நேரம் அஞ்சு நிமிஷமாவது அந்நிய பாஷை அப்போ தான் அந்த பிள்ளையும் வாய் திறந்து அது பெற்ற அபிஷேகத்தில் அதுவும் அந்நிய பாஷை பேசி ஜபம் பண்ணும் அந்நிய பாஷைகளை பேச பேச பக்தி விருத்தி உண்டாகிறது பரிசுத்தாவினுடைய கிரியை உண்டாகிறது விடுதலை உண்டாகிறது புரியுதா உங்களுக்கு நம்ம இடம் கொடுக்காம வாய்ப்பை உருவாக்கி கொடுக்காம பிள்ளைகளை சத்தியத்தில் நடத்தணும் என்கிற அந்த கண்ணோட்டம் இல்லாமல் அப்புறம் இனி அடுத்த வருஷம் ஒரு விபிஎஸ் வரும் அப்போ திரும்ப போய் இதை புதுப்பிச்சுக்கிடும் பிறகு ஒரு ஒரு மாதம் போனோடனே எல்லாம் திரும்ப போகும் இந்த நிலை இருக்கக்கூடாது பிள்ளைகள் அபிஷேகம் பெற்றதே பெரிய பாக்கியம் அல்லேலூயா ஒருவர் சமீபத்தில் ஒரு ரிப்போர்ட் சொன்னார் இன்றைக்கு இருக்கிற பெந்தகோஸ்தே சபைகளிலே 40% பேர் அபிஷேகம் பெறலன்னு எனக்கு அதை நம்ப முடியாததாக இருந்தால் ஆனால் அவர் ஒரு சர்வே மாதிரி போட்டிருக்கார்
அப்ப எவ்வளவு சங்கடம் பாருங்க, பெந்தெகோஸ்தே சபையினாலே பரிசுத்தாவியினால் நிரப்பப்பட்ட மக்கள் தான் கூடுற கூட்டம். ஆனா அங்கேயே 40% ஒரு இடத்துல 100 பேர் கூடனா 40 பேருக்கு என்ன இல்லையா, பரிசுத்தாவி இல்லையா? அப்போ நம்ம சின்ன பிள்ளைகளை அதுல நடத்துறது எவ்வளவு முக்கியம். சின்ன வயசுல அவர் அழகா பெற்றுக்கொள்றாங்களே, அந்த பெற்றுக்கொண்டதை தயவு செய்து குடும்ப ஜபத்துல கொஞ்சம் டைம் கொடுங்க. ப்ரேயர் பண்றது கொஞ்சம் வளர வளர அறிவு வர வர ப்ரேயர் பண்ண டைம் கொடுங்க. எப்படி ப்ரேயர் பண்ணிட்டு சின்ன பிள்ளை தப்பு தப்பாவும் பண்ணும், பிரச்சனை இல்லை, பண்ணட்டும். அப்படி நம்ம டைம் கொடுத்து பண்ணும்போது அது ஜபத்துல வளருது, அபிஷேகத்துல வளருது, ஆண்டவரை துதிக்கிற அனுபவம் அதுக்கு கிடைக்குது, எல்லாம் கிடைக்கும். அதே மாதிரி சண்டே ஸ்கூல்லையும் அதுக்காக டைம் ஒதுக்கி நம்ம அபிஷேகத்துல நிரம்ப விடணும். அந்த சண்டே ஸ்கூல்ல எல்லாம் அபிஷேகத்துல நிரம்ப விடும்போது டீச்சர்ஸ் அதுக்கு சுத்தி நின்று, நீங்க டீச்சர்ஸ் சத்தமா அந்நிய பாஷை பேசி ஜெபிக்கணும், அப்பதான் அதிக வாய் திறக்கும். நீங்களே எங்கேயாவது பின்னால ஒரு மூலையில போய் எல்லாம் சேர்ந்து ஒதுங்கி நின்றுட்டீங்கன்னா நடத்துற ஒருத்தரால இதை நடத்த முடியுமா? அவரிடம் சத்தம் போட்டே இருப்பாரு, இங்க பிள்ளைகள் வாயே திறக்காது. அதனால எல்லாரும் ஒத்துழைத்து எப்படியாவது பிள்ளைகள் அந்த பெற்ற அபிஷேகத்துல வளரட்டும். அது போல அடுத்த அந்த ஏஜ் வந்தாச்சு, ஒரு 15 வயசு ஆச்சு, எல்லாம் அந்த ஏஜ் வந்துருச்சுன்னு சொன்னா கண்டிப்பா ஞானஸ்நான சத்தியத்துல நடத்தணும். காலங்கள் தவறும் பொழுது சிலர் தவறி போகிறார்கள், ஆகவே ஞானஸ்நானத்துல நடத்தணும். அப்படி பெற்றோருக்குள்ள அந்த இது வரணும், என் பிள்ளைகள் சத்தியத்துல நடக்கணும். அடுத்தது வேறுபட்டு பரிசுத்தமா வாழணும். இந்த நாட்கள்ல நம்ம சொல்லி கொடுக்காட்டா இனி என்னைக்கு போய் அவர்கள் வேறுபட போகிறார்கள்? நம்ம கைக்குள்ளே அவர்கள் இருக்கும் போதே வேறுபட்டு பரிசுத்தம் ஆகலன்னு சொன்னா இனி காலேஜ் ஹாஸ்டல்ல அங்க காலேஜ் லைஃப்ல போன பரவா அவங்க, அது எவ்வளவு கஷ்டம். அப்ப நம்ம கைக்குள்ள இருக்கும் போதே அவைகளிலும் எவ்வளவு சத்தியத்துல நடத்த முடியுமோ நடத்தணும், கூட்டங்கள்ல கொண்டு வரணும், எல்லாவற்றையும் ஊட்டுவோம். ஏன்னா பிள்ளைகளுக்குள் ஊட்டுகிற விசுவாசம், பிள்ளைகளுக்குள் ஊட்டுகிற தேவ பக்தி, இதெல்லாம் இங்க சேர்க்கிற பொக்கிஷம், பிள்ளைகளுக்கு ஆத்மாவுக்குள்ள சேர்க்கிற பொக்கிஷம், இது பிந்தின நாட்கள்ல கிரிய செய்யும். அல்லேலூயா. சோ அழகான ஒரு சந்ததியை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நாம் அப்படிப்பட்ட சந்ததியா இருக்கணும். அநேக சந்ததிகள் பைபிள்ல சொல்லி இருந்தாலும் ஆபிரகாமுக்கு தலைமுறை தலைமுறையாய் உன் பிள்ளைகளுக்கு நான் தேவனா இருப்பேன்னாரு, அதான் அந்த விசுவாச சந்ததி. அப்புறம் ஆரோனுக்கு ஒன்று சொன்னாரு, தலைமுறை தலைமுறையா உன் பிள்ளைகள் ஆசாரிய ஊழியத்துல இருப்பாங்கன்னாரு. தாவீதுக்கு ஒன்று சொன்னாரு, உன்னுடைய சந்ததியில் தலைமுறைகளில் இந்த ஸ்தானத்தில் ராஜாவாக ஒருத்தர் இருப்பான் என்கிறத சொன்னார். இந்த 3 பேருக்கு மட்டும் ஸ்பெஷலா தலைமுறை தலைமுறையாக சந்ததிகளின் ஆசீர்வாதத்தை சொன்னார். ஆபிரகாமுக்கு ஒரு விசுவாச சந்ததி, ஆரோனுக்கு ஒரு ஆசாரிய சந்ததி, அப்புறம் தாவீதுக்கு ஒரு ராஜரீக சந்ததி. இப்ப புதிய ஏற்பாட்டுல இதெல்லாம் சேர்ந்த சந்ததி தான் நாம. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். நாம் விசுவாச சந்ததி, நம்மை அவர் ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினார் என்றும் படிக்கிறோம். சோ கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு சந்ததியாக இருக்கிறோம், கர்த்தருக்கு சேவை செய்கிற ஊழியம் செய்கிற ஒரு சந்ததியாக நாம் காணப்படுகின்றோம். ஏன்னா சபையாக கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும்னு அவர் எதிர்பார்க்கிறார். 7 சபைகளுக்கு வெளிப்படுத்தின விசேஷத்திலே ஆவியானவர் பேசும் பொழுது எல்லா சபையை பார்த்து சொல்றார், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. சபை கிரியை செய்யணும், சபை ஊழியம் செய்யணும். தனிநபர்களுடைய ஊழியம் மட்டுமல்ல, சபையாக சேர்ந்து சபையின் திட்டங்கள்ல இணைந்து ஊழியத்தை செய்யணும். அப்ப பாருங்கள், அந்த ஆசாரிய சந்ததி ராஜரீக சந்ததி. அல்லேலூயா. உலகத்தை ஜெயிக்கிற சந்ததி, மாம்சத்தை ஜெயிக்கிற சந்ததி, பிசாச ஜெயிக்கிற சந்ததி, அதான் அந்த ஆளுகை செய்கிற சந்ததி, ஆண் பிள்ளையாகிய சந்ததி, எடுத்துக்கொள்ளப்படுகிற சந்ததி. அல்லேலூயா. இந்த பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு தான் நம்மை இந்த சபைக்குள்ள கொண்டு வச்சு வளர்த்தி கொண்டு வருகிறார். ஒரு அமேன், அமேன். நீங்க நினைப்பீங்க நான் ஓயாத தலைவலி தாங்காம சபைக்கு வந்தேன், சுகமாச்சு அதனால வந்துகிட்டு இருக்கேன். தலைவலி சுகமாக்குனதுக்கு நன்றி சொல்றதுக்கு வர்றதில்லை, நம்ம அதுக்கு பியாண்டா இப்ப போகணும். நம்மை கர்த்தர் நித்திய நித்தியமாக மேன்மைக்காய் தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அதுக்கு ஒரு பெரிய மகிமை உள்ள சந்ததியாக நம்ம எழுப்பி கொண்டிருக்கிறார், நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும். அல்லேலூயா. சில சொல்லுவாங்க, பாஸ்டர் நாங்க தான் இப்படி ஆயிட்டோம், பிள்ளைகளாவது அப்படி இருக்கட்டும். உங்களுக்கு புரியுதா? நாங்க தான் இப்படி ஆயிட்டோம், பிள்ளைகளாவது, அதாவது நகை கலத்துற விஷயத்துக்காக ஒருத்தர் சொன்னது இப்படி, நாங்க தான் நகையை கலத்திட்டோம், பிள்ளைகளாவது கொஞ்சம் என்ன செய்திருக்கட்டு, போட்டிருக்கட்டும்,
அப்புறம் நீங்க என்னத்தை கலத்தினீங்க, நீங்க முதல்ல போடுங்க. அதான அதுக்கு கரெக்டானது. நீங்க தெரியாதனமா கலத்திருக்கிய போல. அதனாலதான் இப்ப சொல்றீங்க நாங்க இப்படி ஆயிட்டோம், அதனால பிள்ளைகள் அப்படி இருக்கட்டும். இந்த வெளிப்பாடே போச்சே, சொல்ல உங்களுக்கு புரியுதா? அப்ப நாங்க இப்படி ஆயிட்டோம், நாங்க இதெல்லாம் கலத்தி ஆண்டவருக்கு வேறுபாட்டுக்குள்ள வந்து இவ்வளவு மகிமையா வந்திருக்கோம், அந்த மேன்மை போயிருச்சே உங்களுக்கு. சிலருக்குள்ள அப்படி இருக்கு, நாங்க எப்படி ஆயிட்டோம், பிள்ளை அப்படி இருக்கட்டும். நீங்கள் எவ்வளியோ அவ்வளிதான் பிள்ளைகளை கொண்டு வரணும். அல்லேலூயா. இல்லாம நம்ம இதுக்கு இதெல்லாம் செஞ்சோம், வேண்டாம் வரப்பிள்ளையா செஞ்சோம், ஏதோ நிர்பந்தத்திலையா செஞ்சோம், இல்ல ஆண்டவர் சத்தியத்தை நாம அறிஞ்சு இந்த சத்தியத்தினால் இனி நமக்கு வரப்போகிற மேன்மையை உணர்ந்து அதற்காக நாம் இப்படி வாழ்கிறோம். அல்லேலூயா. நகை மட்டுமல்ல, நிறைய காரியங்கள் இல்லையா, வேறுபடுறதுக்கு ஆண்டவர் நிறைய விஷயம் சொல்லியிருக்கார். எந்த ஒரு காரியத்திலும் நாம் ஏன் மற்றவர்கள் செய்யறது போல அதை செய்யாம விட்டு விலகி பரிசுத்தமாகிறோம் சொன்னா கர்த்தருடைய அந்த மேன்மையின் தரிசனத்தை பெற்றதுனால. அல்லேலூயா. பரலோக மகிமையின் தரிசனத்தை பெற்றதுனால. அதை பெற்ற நீங்க என்னை விட என் பிள்ளை இந்த விஷயத்துல மகிமையா வரணும்னு ஆசைப்படுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அதை விட ஒரு குறைஞ்ச சந்ததியை உருவாக்கணும்னே நினைக்க வேண்டாம். ஆனா பிரச்சனைகள் நிறைய இருக்கு, நான் தெரியாம பேசல, நிறைய இருக்கு. எல்லாம் இருக்கட்டும், நம்ம உள்ளம் கரெக்டா துடி துடிக்கணும். அல்லேலூயா. கரெக்டா நம்முடைய உள்ளம் ஏங்க வேண்டியதுக்கு ஏங்கணும், பிரயாசப்பட வேண்டியதுக்கு என்ன செய்யணும், பிரயாசப்படணும். அப்பொழுது கர்த்தர் கிரியை செய்வார். அல்லேலூயா. சரி, கடைசியாக ஒரு வார்த்தை சொல்லி முடிக்கிறேன். திரும்பி வருதல், மூன்றாவது அவனுக்கு கொடுத்த ஆசீர்வாதம், திரும்பி வருதல். நீ அண்ணனுக்கு பயந்து ஓடி போய் நீ காலாகாலம் அங்கே கடன்னு கர்த்தர் விட்டுறல. 20 வருஷம் நல்ல உழைப்பு, கடின உழைப்பு, நல்லா உழைத்தான். 14 வருஷம் குடும்பத்துக்காக, மனைவிக்காக, மனைவிகளுக்காக உழைச்சான். அடுத்த 6 வருஷம் சம்பாதிச்சான் குடும்பத்துக்காக. ஆனா கஷ்டங்கள் அங்கேயும் உண்டு, நான் சுருக்கமா சொல்றேன். கடைசியில திரும்பி வருகிற அந்த பிரயாணத்திலே கர்த்தர் தீர்மானித்தபடி புறப்படுன்னு சொன்னார். உடனே புறப்பட்டான். மனைவிமாரும் நல்லா ஒத்துழைச்சாங்க, ரெண்டு பேரும் கூடவே வந்தார்கள். புறப்பட்டு வந்தார்கள். லாபான் துரத்தி வந்தான். ஆனால் கர்த்தர் இவனுடைய உத்தமத்தை அறிந்தவர், லாபானிடத்திலிருந்து விடுவித்து அவனை திரும்பி வர பண்ணினார். அல்லேலூயா. அல்லேலூயா. இவன் உழைச்சது ஒரு காசு கூட லாபான் பிடுங்க ஆண்டவர் விடல. உழைத்ததுக்கு சம்பளம் கொடுத்தார், அவன் கொடுக்காத சம்பளத்தையும் கர்த்தர் இவனுக்கு கொடுத்தார். அதனால அன்பர்களே, நீங்களும் உழைக்கிறீங்க, உழைக்கிறதுக்கு சம்பளம் கிடைக்கும். ஆனா உங்க உண்மைக்கு கர்த்தர் அந்த சம்பளத்துக்கு மேல உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தருவார். இது தெரியுமா உங்களுக்கு? நீங்க சும்மா உழைச்சிங்கன்னா உலகத்தார் உழைக்கிறது போல உழைப்பு, உழைப்புக்கேற்ற ஊதியம், அதோடு முடிஞ்சு போச்சு. ஆனா உண்மையாய் உழைத்தீர்கள் என்றால் உழைப்புக்கு எஜமான் சம்பளம் தருவாப்புல, உண்மைக்கு கர்த்தர் சம்பளம் தருவார். அதான் யாக்கோபு கிடைச்சது. யாக்கோபுக்கு எஜமான் லாபான் குறைச்சிக்கிட்டே இருந்தான் சம்பளத்தை. ஆனா கர்த்தர் இவனுடைய உண்மைக்காக சம்பளத்தை என்ன பண்ணிட்டு இருந்தாரு, விருத்தியாக்கி கொடுத்துக்கிட்டே இருந்தார். இப்படி கர்த்தர் செய்ய வல்லவர். ஹல்லேலூயா. அப்ப லாபான் இடத்திலே சில பிரச்சனைகள், சில குடும்பத்துல உறவு முறைகள்ல சில பிரச்சனை இருக்கு, மாமனார் மாமியார் அப்படி இப்படி சில பிரச்சனைகள், லாபான் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறது. மைத்துனர்களுக்குள் சில பிரச்சனை, முகம் வாடி போச்சு, முகம் மாறி போச்சு, மன வருத்தங்கள் வந்து போச்சு, அது வந்துருச்சு, இது வந்துருச்சு. இது ஒரு காலம் யாக்கோபுக்கு. ஆனா அதிலிருந்தும் விடுதலையாக்கி கானானுக்கு திரும்பி வர பண்ணினார். அல்லேலூயா. உங்க குடும்பம் ஏதாவது பகையில சிக்கிட்டு கிடக்குதா, இல்லது இந்த மாதிரி போராட்டத்துக்குள்ள இருக்குதா, மாமனார் மாமியார் பிரச்சனைக்குள்ள இருக்குதா, இல்ல மைத்துனர்கள் பிரச்சனைக்குள்ள இருக்குதா, அல்ல சகோதரர்களுக்குள் பிரச்சனை, எந்த பிரச்சனையா இருந்தாலும் லாபானிடத்திலிருந்து விடுவித்து திரும்பி வர பண்ணின தேவன் இவர். அல்லேலூயா. டைம் போனனால சுருக்கமா முடிச்சிடுறேன். அடுத்து வர்ற வழியில பழைய 20 வருஷ பகை ஒன்று இருக்குது ஏசாவுக்கும் யாக்கோவுக்கும். அந்த பகை செட்டில் பண்ணிடலான்னு யாக்கோபு ஒரு முயற்சி எடுத்து ஆள் அனுப்பி ஏசாவை விசாரிக்க விட்டான். அவன் உடனே நான் வாரேன்ட்டான், 400 பேரோடு வாரேன். இவன் பயந்து கிடுங்கி போய், அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் தானே சரித்திரம், குடும்பம் அழிஞ்சு போகணே தான் நினைச்சான். ஆனால் வந்து கர்த்தர் ஒரு அழகான மாற்றத்தை கொடுத்தார். அதுக்கு இவனும் ஒரு ராத்திரி முழுசும் ஆண்டவட்ட போராடி ஜெபித்தான், ஆசீர்வாதத்தை பெற்றான். அண்ணன் ஆசீர்வாதம், அப்பா ஆசீர்வாதம், அதுக்கு மேலே இப்போ தேவ ஆசீர்வாதம். இதை பெற்ற மறுநாள் காலையிலே
இருபது வருஷ பகை நீங்கி விட்டது. அண்ணனும் தம்பியும் கட்டி பிடிச்சாங்க. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் திரும்பி வருகிற அவனுடைய பயணத்திலே லாபான் என்கிற அந்த உறவு பிரச்சனைகளில் இருந்து ஒரு விடுதலை கொடுத்து கொண்டு வர்ற. இவன் எந்த தப்பு செய்யாம வெற்றியா வாராதுல. அடுத்தது அண்ணன் தம்பி பிரச்சனை, பகை, இருபது வருஷ பகை. அந்த பகையும் இப்போ உடைக்கப்பட்டு அதிலும் இவன் தான் இனிஷியேட்டிவ் எடுத்தான். ரொம்ப நல்ல ஒரு முயற்சி. பயம் இடையில வந்தாலும் கடைசியில் அது ஜெயமா முடிந்தது, பகை முறிந்தது. அல்லேலூயா. கானானுக்கு திரும்பி வர்ற பயணத்துல உறவு பிரச்சனைகள் எல்லாம் சரிப்படுத்தப்படணும். யார்கிட்ட பகை இருக்கோ அந்த பகையை உடைச்சிடணும். அல்லேலூயா. குடும்பங்களின் ஆசீர்வாதம் அதுல தான் இருக்கு. இன்னைக்கு நிறைய இடத்துல வீட்டுக்கு வீடு பிரச்சனை, உறவுக்கு உறவு பிரச்சனை. செய்யாதீங்க விசுவாசிகள், நாம் அப்படி இருக்கக்கூடாது. மன்னிப்பு கொடுக்கவும் மன்னிப்பு கேட்கவும் ஆயத்தமாயிருங்கள். அல்லேலூயா. யார்கிட்ட மன்னிப்பு கேட்கணுமோ வாயை திறந்து கேட்டுறணும். கேட்டவுடனே கட்டு நம்ம விட்டு அறந்துவோம். அல்லேலூயா. யாருக்கு மன்னிப்பு கொடுக்கணுமோ கொடுத்துடணும். அவங்க கேட்காமலே நம்ம கொடுத்துறோம்னா அது நமக்கு விடுதலை. அல்லேலூயா. அவங்க கேட்டாங்கன்னா அது அவங்களுக்கும் ஆசீர்வாதமாக மாறும். கேட்கறாங்களோ கேட்கறாங்க கேட்கலையோ அது அவங்களுடையது. ஆனால் நம்ம என்ன செய்யணும்? மன்னிப்பு கொடுக்கணும். அதில் கொஞ்சம் விவேகமாக இருக்கணும். நேரில் போய் கூப்பிட்டு உடனே மன்னிக்கிறேன்னு சொல்ல போகாதீங்க. அதிலே ஜண்டை வந்துடும். அடுத்து நீ என்ன மன்னிக்கியா, அப்போ நான் இனி என்ன செய்த, நான் என்ன செய்தேன்னு ஆரம்பிச்சிருவா. நீங்கள் கர்த்தருக்குள்ள என்ன செய்தால் போதும், சந்தோஷமாக மன்னிச்சு விட்டுருங்க. அவங்க தானே தப்பு செய்தா, நீங்கள் தப்பு செய்யலையே. அப்போ நீங்கள் அதை மன்னிச்சு சாதாரணமாக எடுத்துக்கிடுங்க, பழகுங்க. அல்லேலூயா. ஆனால் மன்னிப்பு கொடுக்கணும், அப்போ தான் நமக்கு விடுதலை, குடும்பத்துக்கு ஆசீர்வாதம். நாம் மன்னிக்கணும், மன்னிப்பு கேட்கணும். ரெண்டையும் செய்ய வேண்டிய இடங்களில் செய்தால் இன்றைக்கு குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. யாக்கோபு செட்டில் ஆகிறதுக்கு வர்ற வழியிலே அழகாக ஆண்டவர் இந்த பிரச்சனைகளை எல்லாம் கிளியர் பண்ணி கொண்டு வந்தார், கிளியர் பண்ணி கொண்டு வந்தார். ஒரு சங்கடமான காரியம், ராகேல் கானானில் வந்து சேரல்ல என்பது தான் ஒரு சங்கடமான காரியம். அது காரணம், தகப்பனுடைய அந்நிய தெய்வத்தை இவ எதுக்கு திருடிட்டு வந்தா? ஒழுங்காக வரலாம்ல, தேவன் அறிந்தவள். ஆனால் என்ன பண்ணா, அங்கே அதுக்கு ஆசை வச்சு அதை திருடிட்டு வந்து அதுக்கு ஒரு பொய்யை சொல்லி கடைசியில் சங்கடமாக முடிஞ்சு போச்சு. எப்படியும் நாம் நியாயந்தீர்க்க இல்லை வசனத்தை சொல்கிறேன். ஆனால் நம்ம கவனமாக இருக்கணும். தேவையில்லாத, நம்மளாண்டவர் இவ்வளோ மகிமையாக நடத்தும் பொழுது தேவையில்லாத இடத்துல போய் கை வைக்கப்படாது. அல்லேலூயா. பேய்த்தனம், பிசாசு, விக்கிரகாராதனை, மந்திரவாதம் இந்த பகுதிகளுக்கே போயிடக்கூடாது. ஆமேன். எங்களுக்கு இன்றைக்கி ஒரு சாட்சி, அதை மட்டும் சொல்லி நான் ஜெபிக்கிறேன். ஒரு அம்மா இறந்து போனார்கள், மூத்த விசுவாசி. அவங்க அடக்காரதனில் போயிருக்கும் பொழுது அவங்க இளைய மகா ஒரு சாட்சி சொன்னான். அவர் ரெண்டு சாட்சி சொன்னார், ரெண்டும் சாத்தான் சொன்ன சாட்சி. எப்படின்னா, இவங்க அம்மா, இவங்க அப்பாவுக்கு ரொம்ப இந்த ஸ்மால் பாக்ஸ், வைசூரி, பெரிய பெரிய கொப்பளங்கள் வந்து ரொம்ப உயிருக்கு ஆபத்தாக கஷ்டப்பட்டிருந்த பொழுது பக்கத்து வீட்டிலேருந்து ஒரு தாயார் வந்து, இந்த வேதனை தாங்கலையே, நாங்கள் இந்த கணக்கு பார்க்குற ஆள்கிட்ட போய் ஒரு பரிகாரம் செய்கிறேன் அப்படி கேட்டாங்களாம். இப்போ சொன்னாங்க, வேண்டாம், இயேசு சுகம் தருவார், வேற ஒன்றும் செய்யாண்டான்னு சொல்லி. அந்த அம்மா சொன்னதும் கேட்காம அங்கே போய் மந்திரவாதிகிட்ட போய் என்னவோ செய்து அவன் எங்கே இருந்தொரு பிசாசை அனுப்பியிருக்கான், இதுக்கு இவரை குணமாக்கு, அவன் ஒரு பிசாசை அனுப்பியிருக்கான். அந்த பிசாசு வந்த வேகத்தில் அவன்கிட்ட போய் சொல்லியிருக்கு, அங்கே அவ ஜோம் பண்ணி பயங்கரமாக தீயை கொளுத்தி விட்டுருக்கா வீட்டுக்கு, எனக்கு உள்ளுக்கு போக முடியல அப்படின்னு அந்த பிசாசு சொல்லிச்சான். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம் பார்த்தீங்களா. அப்புறம் இயேசு அற்புதமான சுகம் கொடுத்தார். அல்லேலூயா. அதே மாதிரி இந்த அம்மாவும் இன்னொரு அம்மாவுமா சந்தைக்கு போனாங்களா, ஒரு நாள் சந்தைக்கு போகிற வழியில் கூட போன அம்மா மயங்கி விழுந்துருச்சான். விழுந்து தண்ணி தெளித்த உடனே பிசாசு அடி, அது சொல்லுது, நான் ரெண்டு பேரையும் அடிக்க தான் வந்தேன், இவா ஜில்லு ஜில்லுன்னு வந்தா இவ்வளோ அடித்தேன், அவள் இயேசுன் ரத்தம் ஜெயம், இயேசுன் ரத்தம் ஜெயம்னு சொல்லிட்டு வந்தா அவளை அதனால் அடிக்க முடியல. ஆமே. என்ன அழகாக கர்த்தர் நடத்துகிறார். அல்லேலூயா. அவருக்கு பயந்தவர்கள், அவருடைய ரத்தத்துக்கு உட்பட்டவர்கள், அவருடைய வசனத்துக்கு உள்ள நிற்கிறவங்க, உபதேசத்துக்குள்ள நிற்கிறவங்களுக்கு இப்படிப்பட்ட எல்லா பாதுகாவலும் வச்சிருக்கிறாரு. ஆமேன். நம்ம மனசுல கூட நினைச்சு பார்க்க முடியாத மகிமையின் பங்குகளை பரலோகத்திலே புதிய சிலைமில் ஆண்டவர் நமக்காக வச்சிருக்கிறார். இவ்வளவு மேன்மையை வச்சுக்கிட்டு தான் நம்மளை அழைத்திருக்கிறார். நாமும் அந்த வெளிப்பாடோட முன்ன போகணும். யாக்கோபுக்கு ஒரு தேசம், நமக்கு ஒரு பரம இருசலேம். அல்லேலூயா.
யாக்கோபுக்கு ஒரு சந்ததி, நாம் நமக்குள் பரிசுத்த சந்ததியா நம்ம என்ன செய்யணும், எழும்பணும். யாக்கோபை திரும்பி வர பண்ணினவர் உங்களையும் எல்லா சிக்கல்ல இருந்து விடுதலையாக்கி ஆண்டவுடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துவார். ஹல்லேலூயா. இந்த இஸ்ரவேலுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை இன்னைக்கு வரைக்கும் நிறைவேறுது. ஒரு பூமியை தருவேன்னாரு, இன்னைக்கும் அந்த பூமி இருக்கு, உலக வரைபடத்துல இருக்கு. 1948 திரும்ப அது உலக வரைபடத்தில் வரையப்பட்டது. இன்னைக்கும் அந்த பூமி இருக்கு. இஸ்ரவேல் ஒரு சந்ததியை தருவேன்னாரு, இன்னைக்கும் அந்த சந்ததி அங்க இருக்கு. இஸ்ரவேலர்கள் யூதர்கள் இன்னைக்கும் இருக்கிறாங்க. திரும்பி வர பண்ணுவேன்னு சொன்னாரு, இன்னைக்கும் பல நாடுகள்ல இருந்து அந்த இஸ்ரவேல் தேசத்துக்கு திரும்பி போயிட்டே இருக்காங்க. ஆமென். கர்த்தருடைய வார்த்தை எவ்வளவு வல்லமை உள்ளது, எத்தனை தலைமுறைகள் தாண்டி கிரியை செய்து கொண்டிருக்கிறது. அந்த தேவன்தான் நமக்கும் பேசியிருக்கிறார், நமக்கு சொன்னதையும் செய்வார். அல்லேலூயா. கண்களை மூடி கர்த்தரை நாம் நோக்கி பார்க்கலாம். எல்லாரும் இந்த மூணு காரியத்துக்காக ஜெபம் பண்ணி நாம் கூட்டத்தை முடிக்க போகிறோம். இஸ்ரவேல் என் ஜனமே என்றோ இடரிட வேண்டாம், ஏகோவாவும் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம், ஏகோவாவும் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். பயப்படாதே சிறுமந்தையே பானால் உண்மை பண், பயப்படாதே சிறுமந்தையே பான உண்மை பண், தயங்காதே மனம் கலங்காதேவன் தேவன் தீனம் காப்பி, கலங்காதே மனம் தயங்காதேவன் தேவன் தீனம் காப்பி. இஸ்ரவேலின் ஜனமே என்றோ இடரிட வேண்டாம், ஏகோவாவும் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம், ஏகோவாவும் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம், ஏகோவாவும் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம், ஏகோவாவும். ஆமென். பரிசுத்த ஆவியை பெற்ற மக்கள் அந்நிய பாஷைகளை பேசி ஆவியில் நிரம்பி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நமக்கு சொன்ன வார்த்தைகள் நம்முடைய வாழ்வில் நம்முடைய குடும்பத்தில் நிறைவேறும்படியாக எல்லாரும் ஆவியில் பலனோடு சந்தோஷத்தோடு விசுவாசத்தோடு எல்லாரும் ஆவியில் நிரம்பி ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வல்லமை உள்ள தேவன் உரைத்திருக்கிறீர், நீர் அதை செய்யாமல் இருக்க மாட்டீர், நீர் சொன்ன வார்த்தையை ஒன்றையும் தரையில் விடமாட்டீரப்பா, எனக்காக சொன்னதை எனக்கு செய்வீரப்பா, என் குடும்பத்துக்காக சொன்னதை என் குடும்பத்துக்கு செய்வீரப்பா. நல்ல வாய் திறந்து அறிக்கை பண்ணி, ஆமா இயேசப்பா செய்வீங்க, இயேசப்பா நீர் எனக்கு செய்வீர் என்று வாய் திறந்து சொல்லுங்க. நாலு தடவை நீங்க அதை அறிக்கை பண்ணும் பொழுது உங்களுக்கு விசுவாசம் வளரும். Hallelujah, hallelujah, hallelujah. En thagappane, oh praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. The boomiyil umude pilligalukku enna kodukka chittama irukkiro parathile uruvaaki etra velayil irangi vara pannum ayya. Aandavar avargalukku செய்ய நினைத்ததை செய்யும் ஐயா. தடைகளை தகர்த்து விடும், வாசல்களை திறந்து விடும். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் பூமிக்குரிய நன்மைகள் எதை திட்டம் பண்ணி இருக்கிறீரோ உம்மை தேடுகிற பிள்ளைகளுக்கு வளமாய் கொடுப்பீராக, 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 கொடுப்பீராக. சரீர சுகத்துக்கு அடுத்த ஆசீர்வாதங்களை கொடுப்பீராக. வியாதிகள் பலவீனங்கள் ஓடி போவதாக. இயேசுவின் நாமத்தில் புது பலன், புது பலன், அற்புதமான சுகம் உண்டாவதாக. ஆமென். பொருளாதார ஆசீர்வாதங்களை கொடு, நஷ்டங்கள் மாறட்டும், கஷ்டங்கள் மாறட்டும், கடன் தொல்லைகள் மாறட்டும், வட்டி கடன்கள் மாறட்டும். இனி கடனற்ற வாழ்வு வாழும்படி ஒரு ஆசீர்வாதத்தை ஊற்றும். உலா ரபா கபா சதரா தீனா ஹத்தா உலா பகபா ரபா ஷலபௌ புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த நாளில், இந்த நாளில் இயேசுவின் நாமத்தில் அந்த ஆசீர்வாதத்தை கொடுப்பீராக தகப்பனே. Glory, hallelujah. பிள்ளைகளுடைய படிப்புக்கு அட்மிஷனுக்கு கிடைக்கலையே, அந்த காலேஜில் கிடைக்கல, இந்த காலேஜில் கிடைக்கல. வேதனையோடு இருக்கிறவங்களுக்கு அவங்க நினைக்கிறத விட பெரிதை கொடுப்பீராக.
அவங்க நினைக்கிறதை விட பெரியதை கொடுப்பீராக, மேன்மையானதை கொடுப்பீராக. இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடக்கட்டும், அற்புதம் நடக்கட்டும், அற்புதம் நடக்கட்டும். பிள்ளைகளுக்கு உயர்ந்த படிப்புகள் தரணும், உயர்ந்த ஸ்தானத்தில் ஏறி வர செய்யணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிள்ளையுடைய விவாகத்துக்காய் காத்திருக்கிறவர்களுக்கு ஏற்ற துணை அந்த பிள்ளைகளுக்கு கொடுப்பீராக ராஜா. விசுவாச துணை கொடுப்பீராக அப்பா. ஆபிரகாம் குடும்பத்துக்கு பாராட்டின தயவை இந்த ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் பாராட்ட வேண்டும் அப்பா. ஒரு அல்லாபா சந்தூ ரகமாரா துனகந்தலா. ஆமீர். கணவன் மனைவி உறவு ஆமீர் சிறப்பாய் அமையட்டும். எங்கே அதுல டிஸ்டர்பன்ஸ் இருக்கிறதோ இயேசுவின் நாமத்தில் அந்த கணவன் மனைவி உறவு சீர்படுவதாக, பெற்றோர் பிள்ளைகள் உறவு சீர்படுவதாக, சகோதர உறவு சீர்படுவதாக. க்ளோரி 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 க்ளோரி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேலை வாய்ப்புகளை கொடு, தொழில் வாய்ப்புகளை கொடு. ஆமீன். சொந்த இடம் இல்லாதவர்களுக்கு சொந்த பூமியை கொடு. ஆமீன். வீடு இல்லாதவர்களுக்கு வீட்டை கொடு. வாகனங்களின் ஆசீர்வாதங்களை கொடு, சகலத்தையும் கொடு. எல்லாவற்றுக்கும் மேலாக பரம எருசலேம் எங்களுக்கு சொந்தம், பரம எருசலேம் எங்களுக்கு சொந்தம், பரம எருசலேம் எனக்கும் என் குடும்பத்துக்கும் சொந்தம், என் சந்ததிக்கு சொந்தம். உரா நபா சதா ராகா மௌரி அந்தலா. அதற்காக பிரயாசப்படுவே. பரலோகத்திலே பொக்கிஷங்களை சேர்ப்பே. என் நேரத்தை பரலோகத்தில் பொக்கிஷம் சேர்க்க, என் பணங்களை பரலோகத்தில் பொக்கிஷம் சேர்க்க. ஆமீன். என் சுகத்தை, என் பிரயாசத்தை பரலோகத்தில் பொக்கிஷம் சேர்க்க செலவு பண்ணுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, என் குடும்பத்தில் எழும்புகிற சந்ததி கடைசி வரை உம்முடைய பிள்ளைகளா நிக்கணும். வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுகிற அந்த ஆண் பிள்ளை சந்ததியா இருக்கணும், அந்த ஆண் பிள்ளையா இருக்கணும். இயேசுவின் நாமத்தில் ஆமீன், ஆமீன். என் பிள்ளைகளோடு, என் சந்ததிகளோடு ஆகாயத்தில் இயேசுவை சந்திக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா, உறவுகளின் பிரச்சனைகள் மாறட்டும் ஐயா. இன்லாஸ் ப்ராப்ளம்ஸ் நீங்கட்டும் ஐயா. பிரதர்ஸுக்குள்ளான ப்ராப்ளம்ஸ் நீங்கட்டும் ஐயா. எல்லா பிரச்சனைகளை மாற்றுங்க, எல்லா பகைகளை உடையுங்க, எல்லா மன வருத்தங்களை மாற்றுங்க. மனசுல தெளிவை தாங்க, புரிந்து கொள்ளுதலை தாங்க, மன்னிக்கிற தன்மையை தாங்க. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஓ க்ளோரி டு காட், க்ளோரி டு காட், க்ளோரி டு காட். ஆமென், ஆமென். எங்கள் பரலோக பிதாவே, நல்ல தகப்பனே, நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், வாழ்த்துகிறோம். இன்று இந்த பரிசுத்த ஆராதனையில் கர்த்தர் கடந்து வந்ததுக்காக நன்றி. இங்கே நடந்த எழுப்புதல் கூட்டங்களை நீர் ஆசீர்வதித்ததுக்காக நன்றி. ஒவ்வொரு நாளும் உடைய பிள்ளைகளுக்குள் விதைக்கப்பட்ட ஜீவ வசனங்கள் முளைத்தெழும்பி கிரியை செய்யும்படியாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆண்டவரே, இவர்களுக்கு நீ கொடுத்த வரங்கள், கிருபைகள், அனுபவங்கள் எல்லாம் இவர்களுக்குள் தொடர்ந்து கிரியை செய்ய வேண்டிக் கொள்ளுகிறோம். இந்த நாளிலிருந்து புதுப்பிக்கப்பட்ட மக்களாக, பரலோக தரிசனம் பெற்றவர்களாக, ஆமீன், இந்த உலகத்திலே வாழும் பொழுதே பரலோகத்தில் பொக்கிஷம் சேர்க்கிறவர்களாய், கர்த்தருடைய ஊழியத்திலே கைகோர்த்து நிற்கிறவர்களாய், ஆண்டவரே, யாரோடும் எனக்கு மனவருத்தம் இல்லை, பகை இல்லை என்கிற அளவுக்கு உள்ளத்தில் விடுதலை பெற்றவர்களாக, அன்பு நிறைந்தவர்களாக, ஒரு ஆசீர்வாத சந்ததி, பரிசுத்த சந்ததியாய் இவர்கள் எழும்ப உதவி செய்யப்பா. ஆண்டவரே, கர்த்தருக்குள் அந்த அழைப்பு சத்தம் எக்காலம் துணிக்கும் பொழுது ஆண்டவரே, பெரிய ஒரு கூட்டமாய் இந்த பகுதியிலிருந்து இந்த ஊழியத்தினால் உண்டான மக்கள் எழும்பி வந்து நிற்க உதவி செய்யுங்க. பாஸ்டர் குடும்பத்தை ஆசீர்வதியும் பலப்படுத்தும். தேவ கிருபை அவர்கள் மேல் இறங்கட்டும். சுகபலன் உண்டாகட்டும். இன்னும் வல்லமை வரங்கள் உண்டாகட்டும். வாக்கு வல்லமை உண்டாகட்டும். இன்னும் தேவன் செய்ய நினைத்த ஒவ்வொரு கிரியைகள் தடையில்லாமல் இந்த இடத்துல நடைபெறத்தக்கதாக வல்லமையாய் பயன்படுத்தும். எல்லா விசுவாச குடும்பங்களை ஆசீர்வதியும். புதிதாய் வருகிற மக்களுக்கு ஆண்டவர் கிரியை செய்யும். இன்னும் யார் யாரை இங்கே கொண்டு வர நினைச்சிருக்கீங்களோ எல்லாரையும் கொண்டு வாங்கப்பா. இந்த 2023 ஒரு கட்டறுக்கப்பட்ட வளர்ச்சி உண்டாகட்டும் ஐயா. ஆசீர்வதியும். இந்த பிரதிஷ்டை செய்யப்பட்ட குழந்தைக்காகவும், இந்த சபையில் தந்திருக்கிற எல்லா குழந்தைகளுக்காகவும் ஸ்தோத்திரம், ஆசீர்வதியும். சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும், சிநேகமும், வழிநடத்துதலும், பாதுகாவலும் நம் அனைவரோடும், சகல பரிசுத்தவான்களோடும்,
இன்று பிள்ளை பிரதிஷ்டை செய்த அந்த குடும்பத்தோடும் தொடர்ந்து நிலைத்திருப்பதாக. ஆமென்.